வணக்கம். கலந்துரையாடல் குழுவின் 136வது அமர்வு. செவ்வாய்க்கிழமை தெளிதல் களம். இன்றைய தலைப்பு பழந்தமிழரின் கணித முறைகள் என்கிற தலைப்பில் பேராசிரியர் முனைவர் சத்யபாமா அவர்கள் தஞ்சையிலிருந்து நம் அரங்கத்திற்கு வருகிறது சிறப்புரை வழங்க இருக்கிறார்கள். நிகழ்வினை முறையாக தொடங்கி வைப்பதற்கு நாள்தோறும் நல்லிசை வழங்கும் தமிழிசை வாணர்கள் தமிழிசைப்பாணர் செல்லங்குப்பம் சுப்பிரமணியன், புரட்சிக்குயில் செந்திலுடன் அவர்கள். புரட்சிக்குயில் செந்திலுடன் அவர்கள் இசையோடு நிகழ்வு தொடங்குகிறது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நாற்று நடுகின்ற ஒரு கிராமிய பாடல், வாகானே ஆலமரம் எம்மாலமரம் அங்கே விழுது பதினாயிரம் விழுது பதினாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே வாகானே ஆலமரம் ஆலமரம் எம்மாலமரம் அங்கே விழுது பதினாயிரம் விழுது பதினாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே விழுத விட்டு விழுத விட்டு நான் இப்போ கீழிறங்கி கீழிறங்கி நான் கீழிறங்கி விழுத விட்டு நான் இப்போ கீழிறங்கி கீழிறங்கி ஏ விதிய முடிக்க போறேன் விதிய முடிக்க போறேன் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே சீரானே செண்பகமே செண்பகமே ஏ செண்பகமே சீரானே செண்பகமே செண்பகமே ஏ செண்பகமே நீ சொல்ல எல்லாம் உன் சொல்ல எல்லாம் நம்பிட்டேனே தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே வயலோரோ வயலோரோ நான் இப்போ வாய்க்கா வச்சேன் வரப்பும் வச்சேன் அப்படியே வாய்க்கா வச்சேன் இப்போ வந்த மழையா இப்போ வந்த மழை போயிருச்சு தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே வாகானையே ஆலமரம் எம்மாலமரம் அங்கே விழுது பதினாயிரம் விழுது பதினாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே ஆகாசே ஆகாசே தந்தி மாறோம் தந்தி மாறோம் எம்மா தந்தி மாறோம் அங்கே அணைய நிழலும் இல்லை அணைய நிழலும் இல்லை தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே வாகானே ஆலமரம் ஆலமரம் எம்மாலமரம் அங்கே விழுது பதினாயிரம் விழுது பதினாயிரம் தன்னே நன்னானே தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே தானே நன்னானே நன்றி ஐயா. ஐயா வணக்கம். ஆஹ்
சிறப்பு. எத்தனை திரைப்பாடல்கள் பாடினாலும் ரொம்ப அருமையான ஒரு பாடல். அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் பீட்டா கேட்டுருவோம், அதுல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே ஒரு தாளாட்டு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அண்ணா உங்க குரல்ல அந்த பாடல். அடுத்ததா வந்து அண்ணா, ஓகே அடிச்சா? ஒரு அருமையான பாடல். அதாவது மண்ணின் மணங்கமிழும் பாடல்கள் எப்பொழுதும் நமக்கு மனதுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக அந்த பாடல். நாம் சோறாக்க வேண்டும் என்றால் மழை வயலை சேராக்க வேண்டும். அந்த நடவு ஐயா நீங்க கோஹோஸ் தான் மன்னன்மணன் ஐயா. நீங்க அழைப்பு வந்திருக்கும் தொலைபேசி. சுபாக்கா அதான் போல போன் வந்துட்டே இருக்கு. அடுத்ததான் நம்ம சலங்குப்பம் அண்ணன், தமிழ் இசைவாணர் வரல போல இருக்கு. அத போன் வந்துருக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து செம்மா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து செம்மா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்பங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்பங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஏ ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே இங்க ஆக்கு வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஏ ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே இங்க ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி, ஆனா கிடைச்சதெல்லாம் பட்ட தண்ணி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க தண்ணி, ஆனா கிடைச்சதெல்லாம் பட்ட தண்ணி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஏ பொங்க சோறும் மொறு சோறும் கேப்பையோடவே, ஏ பொங்க சோறும் மொறு சோறும் சாம்பாரோடவே இங்க அந்த அணி மீன் குழம்பு நாங்க கேட்கல. ஏ பொங்க சோறும் மொற்குழம்பும் சாம்பாரோடவே இங்க வறுத்த கறி மீன் குழம்பு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஏ கான்வென்ட் காலேஜ்னு கட்டி வைக்கிறான், அங்க காசு பணம் இல்லையன்னா எட்டி உதைக்கிறான். ஏ கான்வென்ட் காலேஜ்னு கட்டி வைக்கிறான், அங்க காசு பணம் இல்லையன்னா எட்டி உதைக்கிறான். நாங்க 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 முட்டி மோதி படிச்சு போட்டோம், நாங்க முட்டி மோதி படிச்சு போட்டோம், ஆனா முட்டாளாக ஆகி போட்டோம். நாங்க முட்டி மோதி படிச்சு போட்டோம், ஆனா முட்டாளாக ஆகி போட்டோம். ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஏ அண்ட குண்டா பாத்திரமும் அடுகு வச்சுதான், நம்ம அம்மாவோட தாலியையும் பேங்குல வச்சுதான். ஏ அண்ட குண்டா பாத்திரமும் அடுகு வச்சுதான், நம்ம அம்மா குண்டா தாலியையும் பேங்குல வச்சுதான். நாங்க என் பேபியே நாங்க என் பேபியே படிச்சு போட்டோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம்.
நாங்க எம்ஏபிஏ நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கூத்து ஜம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க கூத்து ஜம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப குழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்குழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப குழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்குழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப குழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்பங்குழு. நன்றி. அருமை அருமை செல்லங்குப்பம் மண்கணம் மண் மனம் கமழும் தன்னுடைய பாடல் மூலமாக எதையும் கேட்கவில்லை, ஆனால் நமக்கு கேட்டது ஒன்றாகவும் கிடைப்பது ஒன்றாகவும் இருக்கிறது என்கிற கள நிலவரத்தை தன்னுடைய இசையோடு பாடி நிகழ்வை தொடங்கி இருக்கிற இரண்டு இசைவாணர்களுக்கும் நன்றியினை சொல்லி இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக அவர்கள் இருந்திருக்கிற சத்யபாமா அவர்களை அறிமுகம் செய்யும் முகத்தான். அம்மா அவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவருடைய கல்வி தகுதி எம்ஏ எம்ஃபில் எம் பிஹெச்டி முனைவர் பட்டம் செய்திருக்கிறார்கள். பட்டய படிப்பாக சோதிடவியல் சுவடியியலில் பட்டய படிப்பு படித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 3 ஆண்டு காலம் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உலக தமிழராட்சி நிறுவனம் சென்னையிலும் ஆசியவியல் ஆய்வு நிறுவனம் சென்னையிலும் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரிலும் 3 ஆண்டுகள் ஆய்வாளராக பணியாற்றியிருக்கிறார்கள். அரசு மகளிர் கலைக்கல்லூரி சிவகங்கையில் 25 ஆண்டுகள் துறை தலைவராகவும் இணை பேராசிரியராகவும் பணியாற்றி பணிநிறைவு பெற்றிருக்கிற பெருமகளார். அவர்கள் இதுவரை 112 ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி இந்த தமிழ்கூர் நல்லுலகத்திற்கு அளித்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு தமிழ்ச்சுடர் விருது, தெய்வ தமிழ்ச்சுடர் விருது, அறிவியல் தமிழ் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் பல்வேறு அமைப்புகளால் வழங்கப்பட்டிருக்கிறது. இத்துணை சிறப்புகளை உரிய அம்மா அவர்கள் முனைவர் சத்யபாமா அவர்கள் பழந்தமிழின் கணித முறைகள் என்கிற தலைப்பில் நம் அரங்கத்தில் ஒரு அரிய உரையினை ஆற்றியிருக்கிறார்கள். அம்மா அவர்களை உரை வழங்குவதற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஜூம் செயலி மூலமாக கலந்துரையாடல்களை தொடர்ந்து நடத்தி வரும் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனரும் கவிஞருமான தமிழ் இயலன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களாக விளங்கக்கூடிய சுபா அருணாச்சலம் திரு சே மன்னர் மன்னர் ஆகியோருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன். நாள்தோறும் நெல்லிசை பகுதியில் கிராமிய மனம் கமழும் அற்புதமான பாடல்களை பாடிய புரட்சி குயில் செந்தில் வேலன் அவர்களுக்கும் தமிழிசைவாணர் செல்லக்குப்பம் சுப்பிரமணியன் ஆகிய இருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நிகழ்விலே பங்கேற்கும் தமிழ் அன்பர்களுக்கும் கணித ஆர்வலர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். சொல் அறிவியல் துறை என்ற ஒரு துறை நம் நாட்டு பல்கலைக்கழகங்களிலும் மேலை நாட்டிலும் இன்று வளர்ந்து வருகின்ற ஒரு துறை. அண்மை காலத்தில் தொடங்கி அது நடந்து வருகின்றது. தமிழ் பல்கலைக்கழகத்திலும் இன்று தொல் அறிவியல் துறை என்ற ஒரு துறை இருக்கின்றது. பண்டைய அறிவியல் முறைகள் பயனற்றவை என்ற கருத்து நாளடைவில் இன்று மாறி இன்றைய அறிவியல் கோட்பாடுகள் பலவும் பண்டைய அறிவியல் கொள்கையினுடைய படிப்படியான வளர்ச்சி நிலையே ஆகும் என்ற உண்மை நிலையை அனைவரும் உணர்ந்திருக்கின்றனர். இதனுடைய வெளிப்பாடாக பண்டைய அறிவியல் கணிதம் பொறியியல் மருத்துவம் போன்ற பல துறையிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் பலவும் உள்ளன, புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் பலவும் உள்ளன என்பதை அனைவரும் உணர்ந்து அதனை நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி வருகிறது. பழந்தமிழர் கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை முதலான கலைகளில் சிறந்து விளங்கியதற்கு சான்றாக இன்று கோயில்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்றன. தஞ்சை பெரிய கோயிலுடைய
கட்டடக்கலை சிறப்பையும் கல்லணையுடைய சிறப்பையும் கண்டு வியக்காத மேலை நாட்டினரே இல்லை எனலாம். வணிகக்கலை, போர்க்கலை, மருத்துவம், ஜோதிடம், விலங்கியல், தாவரவியல் போன்ற அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கினர். அதை போலவே கணிதத்துறையிலும் மிகவும் சிறப்புற்று விளங்கி இருந்தார்கள் என்பதை நாம் அறிய முடியும். அறிவியல் கலைகள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது கணிதம். அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாதது. அதனால்தான் எண்களை சிறுவயது குழந்தைகள் கூட அதனுடைய அருமையை உணர வேண்டும் என்று அவ்வை எண்ணி எழுத்துகளேல் என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று கூறினார். வள்ளுவ பிறந்தகையும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவிரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று கூறி சென்றார். கிராம மக்களிடையே வழங்கக்கூடிய வாய்மொழி இலக்கியங்களும் கல்வெட்டுகளில் காணப்படும் அளவை குறியீடுகளும் இலக்கண இலக்கியங்களில் காணப்படும் சில குறிப்புகளும் பதிவுகளும் பழைய கணித நூல்களும் இன்று பழந்தமிழருடைய கணித அறிவை நமக்கு புலப்படுத்துவனவாக இருக்கின்றன. பொதுவாக பழந்தமிழருடைய கணித முறைகளை அறிமுகம் செய்யும் போக்கில் இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழருடைய எண்கள், பேரெண்கள், அளவீடுகள் குறித்து நாம் பேசப்போவது இல்லை. பழந்தமிழருடைய கணித முறைகளை பற்றி மட்டுமே இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. இலக்கண இலக்கிய நூல்களில் நாம் பார்ப்போமே ஆனால் இலக்கண நூலில் நமக்கு பழமையாக கிடைக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் பழைய அந்த நூற்பாக்களில் எண் முறைகள் காணப்படுகிறது, பெருக்கல் முறை காணப்படுகிறது. அறுநான்கு ஈரோடு நெறி நின்று இயலும் அறுநான்கு உட்கார தோன்றும் ஈரேழு துறைத்தே ஈரேழு 2714 என்றதுல சொல்லப்பட்ட 73 துறைத்தே 7321 துறைத்தே என்ற அந்த பொருள்ல அமைந்திருப்பதை காணுகின்றோம். இது அதாவது இயல்பாகவே அந்த நூற்பாக்களில் 21 என்று கூற வருகின்ற இடத்தில் 73 என்று கூறுகின்ற நிலையை நாம் காணுகின்றோம். மற்றொரு ஒரு நூற்பா சிறப்பாக அமைந்திருப்பதை காணுகின்றோம். 13690 அந்த தொடைகளின் வகைகளை பற்றி செய்யுளியலில் எடுத்துரைக்க வரும் தொல்காப்பியர் அதனை ஒரு நூற்பாவில் வடித்து கூறுகின்றார். அதில் ஒரு கணித முறை அமைந்திருப்பதை காண முடியும். மேய்பெரும் மரபின் தொடை வகை தாமே ஐயர் 1600 தொண்டுதலையிட்ட 10 709 என்ப உணர்ந்திசினோரே என்பது அந்த நூற்பா. மெய்பெரு மரபின் தொடை வகை தாமே என்பது ஒரு முன்னுரையாக அமைக்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ ஈராயிரம் 5×2000 10000 குறிக்கின்றது. 600 6×500 3000 600 தொண்டு தலையிட்ட 10 9 இங்கு தொண்டு என்பது தொல்காப்பியர் காலத்தே தொண்டு 9 குறிக்கக்கூடிய சொல்லை தொண்டு என்றே அக்காலத்தை குறிப்பார்கள். அப்போ தொண்டு தலையிட்ட 10 709 என்ப இப்ப 709 கழித்து கொள்ள வேண்டும் 690 ஆக 10000 6000 இங்கு 690 ஆக 13690 என்ற ஒரு கூட்டல் கழித்தல் அனைத்து வரக்கூடிய ஒரு கணித முறை, பெரிய நீண்ட ஒரு கணித முறை அமைந்திருப்பதை காணலாம். சங்க இலக்கியங்களிலும் இது குறித்த செய்திகள் காணப்படுவதை காண முடியும். மாசு விளிம்பின் மூவைந்தான் முறைமுற்ற மூ ஐந்தால் முறைமுற்ற 3-5 என்ற பெருக்கள் எண் இருப்பதை காண்கின்றோம். அதே போல பரிபாடலில் மூவிரு கயந்தலை முன்னான்கு முழவுத்தோல் மூவிரு கயந்தலை என்ற அந்த மூவிரு என்பதும் முன்னான்கு என்பதும் இங்கு பெருக்கள் வாய்ப்பாட்டு நிலையில் அமைந்திருப்பதை காணலாம். ஆங்கம் மூவிரு முகனும்
முறை நவின்று ஒழுகலின் என்று மூவிரு முகன் என்று அருமுகனை குறிக்கக்கூடிய பாடல் ஒன்று திருமுரு பாடல் அடி திருமுருகாற்றுப்படையில் காணப்படுகிறது. இது போல பல்வேறு செய்திகள் இந்த சங்க இலக்கியங்களில் இருப்பதை நாம் காணுகின்றோம். வாய்மொழி இலக்கியங்களில் இது போன்ற செய்திகள் விரிவாக காணப்படுகின்றன. பொதுவாக ஒரு சமுதாயத்தின் வாய்மொழி இலக்கியங்களில் இருந்துதான் எழுத்து இலக்கியங்கள் தோன்றின என்று கைலாசபதி முதலான பெரியோர்கள் சான்றா பெருமக்கள் சான்றாதாரங்களுடன் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். எழுத்திலக்கியங்கள் காலத்தை காட்டுகின்ற கண்ணாடி என்றால் நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாயத்தை காட்டக்கூடிய கண்ணாடி என்று அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள். அவர்கள் அதுல பழமொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். எண் மிகுந்தவன் தின் மிகுந்தவன் என்ற ஒரு பழமொழி இது அந்த கணிதத்தினுடைய எண்களுடைய சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருப்பதை காணுகின்றோம். எண் அற்றவன் கண் அற்றவன் எழுத்தற்றவன் கழுத்தற்றவன். ஆக அந்த எண்களுடைய சிறப்போடு எழுத்துடைய சிறப்பும் இங்கு எடுத்துரைக்கிறதை காணுகின்றோம். கணக்கனுடைய சிறப்பு கணக்கறிந்த பிள்ளை வீட்டில் இருந்தால் வழக்கிராது என்பது ஒரு பழமொழி. கணக்கதிகாரத்தை பிளக்கும் கோடாரி என்று ஒரு பழமொழி இருப்பதை காணுகின்றோம். மற்றொரு ஒரு இது பழமொழி ஆதவன் உதிப்பதே கிழக்கு கணக்கன் எழுதுவதே கணக்கன் எழுதுவதே கணக்கு என்று கூறப்படுவதை காணலாம். கணக்கன் கணக்கறிவான் தன் கணக்கை தானறியான் என்று கூறப்பட்டிருப்பது நமக்கு ஒரு அவர் அந்த கணக்கு எழுதக்கூடியவர்களை அக்காலத்தில் கருதிய போக்கினை நம்மால் அறிய முடியும். மேலும் பழமொழிகள்ல கணித முறைகள் எப்படி சொல்லியிருக்குன்னா, நீங்க கணித முறைகள்னா ஏதோ குழப்பமான செய்திகள்லாம் இருக்கும்னு நினைக்க கூடாது. எளிமையான கணக்குகள் அருணாந்தில் பெற்ற பிள்ளையும் ஆவணி ஐமூன்றில் நடுகையும் அனுகூலம். அருணான்கு ஐமூன்று என்று கூறப்பட்டிருப்பதை இங்கு காணுகின்றோம். ஐந்தில் பிறந்த பிள்ளையும் ஆடி மாதத்தில் விதைத்த விதையும் ஆபத்துக்கு உதவும் என்பதும் ஒரு மற்றொரு பழமொழி. இது போன்ற பழமொழிகளில் கணித முறைகளை நம்மால் காண முடியும். சிறுவருக்கு கணிதங்களை சொல்லக்கூடிய நிலையிலும் பல கணக்குகள் அமைந்திருப்பதை நாம் காணலாம். கணக்கு முறைகள் தான் சின்னது, கூட்டல் கணக்குகள். இங்கு ஒன்னும் ஒன்னும் ரெண்டு கையிலே பிடிக்கிற செண்டு, ரெண்டும் ரெண்டும் நாலு பசு கறக்கிற பாலு, நாலும் ஒன்னும் அஞ்சு மெத்தையிலே போடுவது பஞ்சு, அஞ்சும் ஒன்னும் ஆறு ரோட்டிலே போறத பாரு என்று விளையாட்டாக அவர்களுக்கு அந்த எண் கணித முறைகள் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை நாம் காணுகின்றோம். நாட்டுப்புற பாடல் ஒன்றில் ஓரெட்டில் விளையாடாத ஆட்டமும் ஓர் எட்டு எட்டில் விளையாடாத ஆட்டமும் ஈரெட்டு பதினாறில் கற்காத கல்வியும் மூவெட்டு இருபத்தி நாலில் செய்யாத திருமணமும் நாலெட்டு முப்பத்தி இரண்டில் பிறவாத பிள்ளையும் ஐந்தெட்டு நாற்பதில் சேர்க்காத செல்வமும். இது உங்களுக்கு ஒரு திரைப்பட பாடலை நினைவூட்டும் என்று கருதுகிறேன். இதை போல தொடர்ந்து செல்வதை காணுகின்றோம். இது இயல்பாக நாட்டுப்புற பாடல்களில் அமைந்திருக்கக்கூடிய நிலையை காணலாம். மற்றொன்று இரு சொல்ல அலங்காரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வித இலக்கிய வகை இருக்கிறது, அரிய இலக்கிய வகை. இரண்டு வினாக்களுக்கு ஒரே விடை இருக்கும். சான்றாக ஐநாழி குருணி ஆவதேன், அனுமாறு இலங்கைக்கு போவது ஏன். போவது ஏன் என்றால் இங்கு போனது எப்படி என்ற பொருள்பட அமைந்திருக்கக்கூடியது. இங்கு ஐநாழி குருணி, குருணி என்பது மரக்கால் இன்னைக்கு சொல்லக்கூடிய மரக்கால், அதுல எட்டு நாழி சேர்ந்தது ஒரு மரக்கால். இப்ப ஐநாழி குருணி ஆவதேன் என்பதற்கு அதுல இன்னும் மூணு நாழி அரிசியையோ நெல்லையோ சேர்த்தா அடுத்தது அது குருணி ஆகும். அது போல சில இந்த இருசொல் அலங்காரங்கள் கணக்கில் அமைந்திருப்பதை, இது போன்று இருசொல் அலங்காரங்களில் இந்த கணக்கு சின்ன கணக்குகளா. வேற இன்னொன்னு கூட இருக்கு பாருங்க, முக்கால் பணம் முழு பணம் ஆவதேன், நொண்டி ஆடு தண்ணீர் குடிப்பதேன் இது அப்படிங்கிறது விடை. இதுக்கு அந்த முக்கால்ல கால் சேர்த்தா ஒண்ணு வரும். அதே மாதிரி அந்த நொண்டி ஆடு என்ன செய்வோம், காலை மடக்கிட்டு தண்ணி குடிக்கும் அப்படிங்கறத இந்த பாடல் எடுத்துரைக்கிறது, இந்த இருசொல் அலங்காரம் எடுத்துரைக்கிறது. அதே போலவே இருமா வீசம் ஆவது ஏன், இருமா என்பது ஒன்னு கீழ் பத்து,
வீசம் என்பது ஒன்னு 16 அது எப்படி இருமா வீசம் ஆகின்றது என்பது ஒரு வினாவாக அமைந்திருக்கின்றது. அதற்கு இருமா வீசம் ஆவதே இறைக்கும் ஏற்றம் நிற்பது ஏன்? முக்காணி என்ற ஒரு செயல் இல்லை என்றால், முக்காணி என்ற ஒரு சிறு பொருள் இல்லை என்றால், சிறு கருவி இல்லை என்றால் ஏற்றம் இறைக்க இயலாது. அதனால முக்காணி என்பது. அதே போல இருமா வீசம் ஆவதே என்பது இருமாவோடு இருமாவை கழித்தால், இருமாவிலிருந்து முக்காணியை கழித்தால் வீசம் கிடைக்கும். இந்த செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக எளிமையா இதே போல கணக்குகள் நாட்டுப்புற மக்களிடையே இயல்பாக இருப்பதை காணுகின்றோம். இதை தவிர தனித்த கணக்குகள் என்ற நிலையே ஒரு நிலை காணப்படுகிறது. அவற்றை நம்ம ரெண்டு நிலையில, வாமொழி விடு கணக்குகளை ரெண்டு நிலையில பாகுபடுத்தி காணலாம். ஒன்னு வேடிக்கை கணக்கு, அதுல வந்து பெரிய அந்த அர்த்தத்தோட எல்லாம் இருக்காது. சும்மா விளையாட்டுக்காக அந்த புத்தி கூர்மையை அறிந்து கொள்வது போல அமைந்திருக்கும். ஒரு ஆட்டுக்கு 4 காலு, கையில ஒன்றா ஆட்டுக்கு எத்தனை காலு, இப்படிங்கிறது ஒரு வினா. இப்படி விளையாட்டா கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், சரியா கேட்க மாட்டோம். சரி, அது எப்படி ஒன்றா ஆட்டுக்கு இருக்க முடியும்னு ஒரு வினா கேட்பவர்களும் உண்டு. இல்ல, எப்படி ஒன்றா ஆடுன்னு ஒண்ணு இருக்க முடியும் அப்படின்னு, இன்னொன்னு ஒன்றா ஆடுன்னு ஒன்னு 6 அப்படின்னு வேகமா விடை சொல்பவர்களும் இருப்பாங்க. இங்க சரியா நம்ம காது கொடுத்து கேட்டா அந்த பாடலுடைய முழுமையான செய்தி தெரியும். ஒரு ஆட்டுக்கு 4 கால், மழையில ஒன்றரை ஆட்டுக்கு ஒதுங்குகின்ற, மழைக்காக ஒதுங்குகின்ற ஆட்டுக்கு அதே 4 கால் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு. இது ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டாக கிராமப்புறங்களில் இருந்திருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அப்புறம் 600 காடை 50 முட்டை விடும், ஒரு காடை எத்தனை முட்டை விடும் அப்படிங்கிறது ஒரு வினா. 600 காடை எப்படி 50 முட்டை விட, ஒரு காடை ஒரு முட்டை தான் விட முடியும். இது எப்படி 600 காடை அப்படின்னா, 50 முட்டை விடும் என்று அந்த கேட்பவர்களுடைய அறிவை சோதிப்பது போல இந்த சின்ன சின்ன கணக்குகள் இருக்கும். இதை தவிர வேறு ஒண்ணு, ஒரு மரத்துல 100 குருவிங்க உட்கார்ந்துருந்ததுங்க. அப்ப ஒரு வேடன் துப்பாக்கியால், ஒரு வேட்டைக்காரன் ஒரு துப்பாக்கியால் ஒரு குருவியை சுடுறான். மரத்துல மீதி எத்தனை குருவிகள் உட்கார்ந்துருக்கும் பார்த்தோனாக்க, மற்ற குழந்தைங்களோ இல்ல வேகமா விடையை சொல்ல ஆர்வப்படுபவர்கள் மீதி 99 இருக்கும்னு வேகமா சொல்லுவாங்க. ஆனா துப்பாக்கியின் சுடைய சத்தத்தை கேட்டு அனைத்து குருவிகளும் பறந்து விடும் என்பதுதான் இங்க உண்மை. அதே போல இந்த இதெல்லாம் கிராமத்துல இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த விளையாட்டுகள். இப்படிதான் அவங்க வந்து அந்த எண்கள் அறிவை வளர்த்ததும் அது அந்த மாதிரியான செய்திகளை நம்ம காண்றோம். அப்புறம் இன்னொரு ஒரு கணக்கு, ஒரு தாய்க்கு 3 ஆண் குழந்தைகள். ஒரு நாள் அந்த தாய் இறந்து போயிட்டா. அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகள் நம்முடைய அம்மா நமக்கு எவ்வளவு என்ன சொத்து வைத்திருப்பார்கள் என்று தேடி பாக்குறாங்க. அப்ப 130 தக்களி இருக்கு. அப்ப அந்த தக்களிங்கிறது நூல் நூற்பதற்கு பயன்படுகின்ற சிறிய கருவி. அது மாதிரி அந்த நூல் நூற்பதற்கு உதவக்கூடிய அந்த கருவியில நூல் நூற்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த தக்களிகளை அவர்கள் எவ்வாறு பிரித்து கொள்வார்கள், 130 தக்களியை எப்படி பிரித்து கொள்ள முடியும் என்ற ஒரு வினா வரும். 100 நூலை 100, 30 தக்களிகள் வைத்திருந்தார்கள் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். 130 தக்களி. மறுபடியும் இப்ப அந்த சொல்ற, அந்த தாயார் 130 தக்களி வச்சிருந்தாங்க அப்படிங்கறது கணக்குல சொல்லப்படுறது. 100 காமா போட்டுக்கிட்டா 30 தக்களி, 3 பேரு 30 தக்களி இருக்கு, 3 பிரிச்சுக்குவாங்க அப்படிங்கறதா இந்த கதையில, இந்த கணக்குல வரக்கூடியது. இதையெல்லாம் வேடிக்கை கணக்காக சொல்லலாம். மற்றபடி விடு கணக்குகள் என்று சொல்லக்கூடிய நிலையில பல செய்திகளையும் நம்மால் கூற முடியும். ஆற்றங்கரையோரத்துல ஒரு அரச மரத்துல கிளிகள் உட்கார்ந்துருந்தது. இது நிறைய கிராமங்கள்ல சொல்லக்கூடிய கணக்கு தான். அப்போது அந்த வழியா வானத்துல பல கிளிகள் பறந்து வந்தன. அதை பார்த்து மரத்துல இருந்த கிளி கேக்குது, பறந்து வரும் கிளிகளே நீங்க எங்கே போகிறீர்கள் அப்படின்னு. அதுக்கு அந்த கிளிங்க சொன்னது, நாங்கள் 100 கிளிகள் அல்ல, நாங்களும் எங்கள் இனமும் இனத்தில் பாதியும் பாதியில் பாதியும் உன்னையும் சேர்த்தால் 100 குருவி
அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னா மொத்த குருவிகள் எத்தனை? இது வந்து தாத்தாக்கள் பாட்டிகள் எல்லாருமே இப்போ கிராமங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு கணக்கு, நிறைய பேருக்கு கேள்விப்பட்ட கணக்கா தான் இது இருக்க முடியும். இதனுடைய விடை 36. இன்னொரு கணக்கு பாருங்க, ஒரு பொய்கையிலே கொஞ்சம் தாமரை மலர்கள் இருந்தன. அப்போ ஒரு குருவிகள் வந்து அந்த ஒரு ஒரு பூவிலையும் உட்கார்ந்தது. அப்போ ஒரு குருவிக்கு பூ இல்லை, சரின்னு மறுபடியும் பூவிலிருந்து எழுந்து பறந்துட்டு ரெண்டு ரெண்டா உட்காந்தப்ப ஒரு குருவிக்கு இடம் இல்லை. அப்படின்னா திரும்ப வந்து உட்காந்துட்டு இரண்டு இரண்டு குருவிகளாக அமர்ந்தன. அப்போ ஒரு பூ மீதியா இருந்தது. அப்படின்னா பொய்கையில் இருந்த மலர்கள் எத்தனை, பறந்து வந்த குருவிகள் எத்தனை என்பது இந்த வீணா. இதுவும் கிராமங்கள்ல அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு கணக்கு தான். இது பூக்கள் 3 குருவிகள் 4 அப்படிங்கிறது இதனுடைய விடை. அதுக்கு அடுத்தது ஒரு இன்னொரு ஒரு கணக்கு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் பெரியவங்களுக்குமே ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கணக்கு தான். ஒருவன் 2 மூட்டை மாம்பழங்களை எடுத்துட்டு வரான். ஒரு ஒரு மூட்டைக்குடைய மாம்பழங்களுடைய எண்ணிக்கை 25. அவன் 25 வாசல்ல கடந்து போகணும். 25 மாம்பழங்கள் இருக்கக்கூடிய மூட்டையிலிருந்து ஒரு மாம்பழத்தை ஒரு ஒரு வாசலுக்கும் வரியாக தர வேண்டும். அப்படின்னா அவன் மீதி எடுத்துட்டு வந்து அந்த 25 வாசல்களையும் கடந்த பிறகு அவன் கொண்டு வந்த மாம்பழங்கள் எத்தனை என்பது ஒரு வினா. இப்போ இந்த கணக்குல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, 2 மூட்டைங்க இருக்கு, ரெண்டுலயும் 25 மாம்பழங்கள் இருக்கு. அவன் ஒருவன் எடுத்துக்கொண்டு வருகிறான், 25 வாசல்ல கடக்குறான். அப்படின்னா ஒரு ஒரு வாசலுக்கு ரெண்டு ரெண்டு பழமா கொடுத்துட்டே வந்துட்டே இருப்பாங்க. கடைசியில கையில ஒன்னும் இருக்க முடியாதே, எப்படி பழங்களை கொண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு வினா எழும். இவன் 13 வாசல்கள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான், ரெண்டு ரெண்டு மாம்பழங்களா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு ஒரு வாசலுக்கும் வரியாக 2 மாம்பழங்களை கொடுத்துட்டு வரா. அதுக்கடுத்து 13 வாசலுக்கு வந்தோடனே இந்த மூட்டையில ஒரு மூட்டையில 12 இருக்கு, இன்னொரு மூட்டையில 12 இருக்கு, ரெண்டையும் ஒரே மூட்டையா கொட்டிடுறான். அப்ப அந்த ஒரே ஒரு மூட்டை தான் இப்ப இருக்கு, அதுல 24 மாம்பழங்கள் இருக்கு. அப்ப 25 மாம்பழங்களுக்கு ஒன்று தரணும். அதனால ஒரு ஒரு வாசலுக்கும் 13 வாசலுக்கு பிறகு இருக்கக்கூடிய வாசல்கள்ல ஒன்னு ஒன்னா கொடுத்துட்டே வந்த உடனே அவனுக்கு 12 மாம்பழங்களை கொடுத்துடுறா. மீதி கையில 12 மாம்பழங்களை எடுத்துட்டு வரா. இதெல்லாம் கிராமங்கள்ல போடப்படுகின்ற கணக்கு. அதே மாதிரி இப்போ இதெல்லாம் உரைநடையாக இருக்கக்கூடிய கணக்கு. கிராமத்துல இருக்கக்கூடிய சில பாடல்கள் அந்த கணக்கு சொல்லக்கூடியவை. இந்த சில திரைப்படங்கள்ல கூட இது மாதிரி வர்றதை நம்ம பார்க்கலாம். சட்டிக்கு 8 துட்டு, 8 சட்டிக்கு எத்தனை துட்டு? சட்டிக்கு 8 துட்டு, 8 சட்டிக்கு எத்தனை துட்டு? அப்படின்னா 64 துட்டு. 8 சட்டிக்கு ஒரு ஒரு சட்டியோடைய விலை 8 துட்டு. அப்ப 8 சட்டிக்கு 64 துட்டு அப்படிங்கிறது. இது கேட்கிறப்ப திடீர்னு சொன்னாக்க ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கிறத நம்ம பாக்குறோம். 3.5-4.5 பானை, 7.5-8.5 காசு, ஒரு பானை எத்தனை விலை? இப்ப இந்த எண்கள் ஏதோ ஒரு குழப்பமா பின்ன எண்கள் போல இருக்கு. அதை நம்ம கூட்டி பாக்குறப்ப 3.5-4.5 பானை அப்படிங்கிறப்ப 8 பானை, அதோட விலை வந்து 7.5-8.5 காசு. 7.5-8.5 சேர்த்தா 16. அப்ப 8 பானைக்கு 16 காசு, அப்படின்னா ஒரு பானைக்கு 2 காசு. இதெல்லாம் கிராமத்துல ஒரு வழங்கக்கூடிய கணக்குகள். ஊர்ல 30 பனைமரம், மரத்துக்கு 30 பொந்து, பொந்துக்கு 30 ஆந்த, ஆந்தைக்கு காப்படி அவளு. இது ஒரு கணக்கு, கிராமங்கள்ல வழங்கக்கூடிய கணக்கு. அப்போ இதுக்கு நம்ம விடையை காணுவதே மிக நீண்ட ஒரு கணக்கீடாக இருக்க முடியும்னா பார்த்துக்கோங்களேன். இதனுடைய விடை 70 கலம், 2 குருணி, 6 படி. மற்றொரு கணக்கு பாருங்க, 70-70 தெருவு, தெருவுக்கு 1000 தேரு, தேருக்கு 1000 தூணு, தூணுக்கு 1000 துகளு, துகளுக்கு 1000 பொண்ணுங்க, பொண்ணு மடியில ஆழாக்கு அவளு. இது எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு வினாவாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். மிக நீண்ட வினாவாக இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம முயற்சி செஞ்சு போடணும். நீண்ட பெரிய எண்ணாக வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நாட்டுப்புற பாடல்கள் இலக்கண இலக்கிய நூல்களில் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்குறோம். பழங்காலத்து அந்த கணித முறைகள்ங்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த
வாய்மொழி இலக்கியங்கள்ல எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ தனி பாடல்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். தனி பாடல்கள்ல சற்று மாறுபட்ட நிலையில இருக்கிறதா பார்க்கலாம். இருந்தாலும் இதுலயுமே வேடிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதே. இந்த பாடலை கேட்கிறப்ப பூனைக்கு 6 காலா, எப்படி பூனைக்கு 4 கால் தானே இருக்க முடியும் அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படுவது இயல்பு. இங்கு பூ நக்கி, பூனையை நக்கக்கூடிய வண்டு, தேனுக்காக பூவை நக்கக்கூடிய வண்டுக்கு 6 கால். புள்ளினம் என்பது பறவை இனம், அதற்கு 9 கால். எப்படி 9 காலும் இருக்க முடியும்? பறவை புல் என்றால் பறவை, பறவைக்கு எப்படி 9 கால் இருக்க முடியும்னாக்கா 9 × கால் எவ்வளவு வரும்? 2½. அப்ப 2½ எப்படி 2½ சொல்றீங்க அப்படின்னா 2½ என்ற பொருள்பட அந்த கேட்கிறவங்களே அப்படியே ஒரு சுழட்டி விடுறதும்பாங்களே, அது மாதிரி அமைந்திருப்பதை காணுகின்றோம். இன்னொன்னு, ஆனைக்கு கால் 17 ஆனதே. அப்ப கால் இன்ட்டு 17 என்ற பொருள் சொல்லியிருக்காங்க. இப்ப 4½ வரும், 4 கால்கள் என்று அந்த கூறியிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இது தனி பாடல்கள்ல அறிவை சோதிப்பது போல அமைந்திருக்கக்கூடியது. அப்படி கேட்ட உடனே இது என்ன இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு திகைப்பை ஏற்படுத்தி அப்புறம் யோசிச்சோன்னதான் நமக்கு பொருளை தெரிந்து கொள், பொருளை நாம் உணர முடியும். மற்றொரு பாடல், முன்னான்கில் ஒன்றுடையான், முன்னான்கில் ஒன்றெடுத்து, முன்னான்கில் ஒன்றின் மேல் மோதினான். முன்னான்கில் ஒன்றறிந்தால் ஆகுமோ, ஓர்வாய் மடமையிலே அன்றணைந்தான் வாராவிடில். இது ஒரு சங்க இலக்கிய பாடலோடு ஒப்பிட கருதக்கூடிய ஒரு பாடல். தலைவனை தலைவி விரும்புகின்றாள், தோழி அதனை செவிலித்தாயுடன் எடுத்து கூற நினைக்கின்றாள். ஆனா செவிலி என்ன செய்யறானா, தலைவியினுடைய வாடலை கண்டு ஆட்டை அறிந்து வேலனுக்கு வேண்டுதல் செய்கின்றாள், பலி கொடுக்க எண்ணுகின்றாள். அந்த பலி கொடுக்கின்ற நிகழ்வை காணுகின்ற அந்த தோழி சொல்லுகின்றால் இந்த பாடலை அந்த தோழி கூறுவதாக அமைகின்றது. இங்கு இந்த முன்னான்கு முன்னான்கு முன்னான்குன்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கே, அது என்ன அப்படின்னா 12 ராசிகள். முன்னான்கில் ஒன்றுடையான், மீன ராசி, மீன ராசினா மீன் கொடியை உடைய பாண்டிய மன்னன். முன்னான்கில் ஒன்று எடுத்து, இங்கு கரும்பு வில், தனுசு, தனுசு ராசியை குறிக்கக்கூடியது, கரும்பு வில்லை எடுத்து முன்னான்கில் ஒன்றின் மேல் மோதினான். கன்னி ராசி, 12 ராசியில் ஒன்றாக இருக்கக்கூடிய கன்னியின் மீது மோதினான். முன்னான்கில் ஒன்றறிந்தால் ஆகுமோ, முன்னான்கில ஒன்னாகிய மேஷத்தை ஆட்ட போய் நீங்க பலி கொடுக்குறீங்களே, அதனால இந்த பிரச்சனை தீருமோ, ஓர்வாய் மடமையிலே அன்று அணைந்தான் வாராவிடில். அன்று அவளோடு மகிழ்ந்திருந்தவன் வரவில்லை என்றால் இவளுடைய நோய் தீரப்போவது இல்லை, எனவே நீங்கள் ஆட்டை அறிவதனால் எந்த பயனும் இல்லை என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருப்பதை காணுகின்றோம். இது ஏதோ ஒரு தனி பாடல் போல இருந்தாலும் கணித எண்களை மிகுதியாக பெருக்கல் வாய்பாடு நிறைய சொல்லிட்டே இருக்கிறத பாக்குறோம். இருந்தாலும் இது ஒரு அழகான ஒரு இலக்கியமாக அமைவதை காணுகின்றோம், இலக்கிய நயத்தோடு அமைவதை காணுகின்றோம். அதே போல மற்றொரு பாடல், இது தலைவன் தலைவியை விரும்புகின்றான், எங்கே அவள் மறுத்து சொல்லிவிடுவாளோ என்று அச்சமுறுகின்றான். எனவே அதை அனைவரும் அறியாமல் சொல்ல வேண்டும் என்று கருதுகின்றான், ஒரு பாடலை கூறுகின்றான். ஒரு நான்கும் ஈரறையும் ஒன்றே கேளாய், 4 1 4 4 ஈரறை 1, மறுபடி 1 கேளாய். ஒரு நான்கும் ஈரறையும் 1 கேளாய் அப்படின்னா 6 4 + 1 + 1 6. இங்கு 6வது ராசியாகிய கன்னியை குறிக்கின்றது. கன்னியே, நான் சொல்லுவதை கேட்பாயாக, உண்மையாய் ஐயரையும் அறையும் கேட்டேன். உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், 5 அறையும் 6 கேட்டேன். 5 அறை 2.5, அதோடு ஒரு அறையை கூட்டினால் 3. இங்கு வாரத்தில் 3வது நாளாகிய செவ்வாயை உன்னிடத்தில் கேட்டேன், 2 4 3 ஒன்றும் சொல்லாய். 2 4 8,
மூன்று நாக்கம் எட்டு மூணு பதினொன்னு. இங்கு பதினோராவது நட்சத்திரமாகிய உத்தரம் என்ற நட்சத்திரத்தை குறிப்பிடுகின்றது. உத்தரம் என்பதற்கு பதில் என்பது பொருள். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், நான் உங்ககிட்ட கொடுன்னு சொல்லி கேட்டேன், நீ என்ன செய்ற? எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். இம்மொழியை கேட்டபடி ஈந்தாயாயின், நான் கேட்ட அந்த இதை நீ எனக்கு கொடுத்து விட்டாய் என்றால், பெருநான்கும் அருணான்கும் பெருவாய் கண்ணே. பெருநான்கு என்பது நான்கு, அருணான்கு என்பது இருபத்தி நாலு, பெருவாய் பெண்ணே அப்படின்னா 28வது தமிழ் ஆண்டு ஜெயம். ஆக அந்த ஜெயத்தை நீ பெறுவாய், வெற்றியை நீ பெறுவாய். பின்னே ஓர் மொழி புகழ வேண்டாம், வேற எதையும் சொல்லாத என்னால அந்த வார்த்தையை தாங்க இயலாது. சரி நான்கும் பத்தும் ஒரு பதினைந்தாலே, பத்து நாலு பத்து பதினஞ்சு சேர்த்தா 29, அது மன்மத ஆண்டு. தமிழ் ஆண்டுகளில் மன்மத ஆண்டை குறிக்கும். சகிக்க முடியாது, இனியேன் சகியேன் மானே. நீ இன்னுமே நீ பதில சரியா சொல்லல, சரியான வார்த்தைகளை கூறவில்லை என்றால் என்னால் இனியும் பொறுத்து கொள்ள இயலாது, தாங்க இயலாது என்று கூறுவதாக இப்பாடல் அமைந்திருப்பதை காணுகின்றோம். ஒரு நான்கும் ஈரறையும் ஒன்றே கேளாய், உண்மையுடன் ஐயரையும் அறையும் கேட்டேன், இரு நான்கு மூன்றுடனே ஒன்று மொழியை கேட்டபடி ஈந்தாயின், பெருநான்கும் அருநான்கும் பெருவாய் பெண்ணே. பத்தும் ஒரு நினைந்தாலே சகிக்க முடியாது என்று கூறுவதாக அமைந்திருப்பதை காணுகின்றோம். சரி, இப்ப இதுவரைக்கும் தனி பாடல்களில் எவ்வாறு இருந்ததுங்கிற செய்தியை நாம் உணர்ந்து கொண்டோம். இனி கணித நூல்களில் எவ்வாறு கணித முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை காணுகின்றோம், காணலாம். இது ஒரு அறிமுக நிலை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும், ஏன்னா விரிவான நிலையில கணித நூல்கள்லாம் இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து மறைந்து போன நூல்கள் எல்லாம் நம்ம என்னங்கிறத ஒரு அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒரு சிறிய குறிப்பாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று கூறக்கூடிய அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் ஏரம்பம் என்ற ஒரு நூல் இருந்ததை குறிப்பிடுகின்றார். அந்த ஏரம்பம் என்ற நூல் என்று கிடைக்கவே இல்லை. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற ஒரு நூலில் கணக்கு நூல்களாக அரச சட்டம், வர்த்தமானம், அவிநந்த மாலை என்று சொல்லக்கூடிய மூன்று நூல்களை குறிப்பிடுகின்றார். அந்த நூல்கள் இன்று கிடைக்கவில்லை. மேலும் இன்னைக்கு அச்சில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆஸ்தான கோலாகலம், கணித ரத்தினம் முதலான நூல்களோட பாயிர பாடல்களை பார்க்கிறப்ப அதுல ஏரம்பம், கிளராலயம், அதிசாகரம், திரிபுவன திலகம், திரிபுவன தீபம், மலையான் கணக்கு, சிறுகணக்கு, புகரப்பட்டிருக்கின்றன. அதே போல அதிகார கவிதை அப்படிங்கிற ஒரு நூல்ல கணக்கதிகார சுருக்கம் என்ற ஒரு நூல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தவிர சுப்பையன் கணக்கதிகாரம், கணக்கு ரத்தின சுருக்கம், கணக்கதிகார அதிகார கவிதை, முத்ததிகார கவிதை என்று சொல்லக்கூடிய முத்ததிகாரம் என்று சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் இன்று சுவடி நிலையில் இருக்கின்றன. ஆனால் நூல்களாக அவை அச்சிடப்படவில்லை. தற்பொழுது சுவடி பதிப்புகளாக கிடைக்கும் நூல்கள் காரியின் கணக்கதிகாரம் தொகுப்பு நூல், ஆஸ்தான கோலாகலம், பல கணக்கு வகை, கணித நூல் பகுதி ஒன்று, கணித நூல் பகுதி இரண்டு, சூரிய பூபன் கணக்கதிகாரம், பல கணக்கு வகை என்று சொல்லக்கூடிய இந்த நூல்கள். இந்த நூல்களுடைய பதிப்பாசிரியர் மூன்று நூல்களுக்கு நானும் என்னுடைய ஆசான் திரு பு சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் இணைந்து பதிப்பித்தோம். மீதி எஞ்சியுள்ள நான்கு நூல்களை நான் பதிப்பித்தேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதற்கு விரும்புகின்றேன். பொதுவாக கணித நூல்களில் அளவைகளை பற்றிய செய்திகள், என்ன அளவையிலிருந்து ஒரு ஒரு அளவைகளை பற்றியான செய்திகள் கூறப்பட்டிருக்கும். பொதுவான செய்திகள் பல
குறிப்பாக ஒரு இந்த இது நாழிகை வட்டில் எவ்வாறு செய்வது, அப்புறம் உலோக கலவையில் எவ்வளவு உலோகம் இருக்கும், இது போன்ற பல செய்திகள் காணப்படும். அதுக்கப்புறம் இந்த ஒரு விளாம்பழத்தை எவ்வாறு உடைக்காமலேயே அதற்குள் இருக்கக்கூடிய விதைகளை சொல்ல முடியும், அதே போல பூசணிக்காயில் உடைக்காமலேயே எது எவ்வாறு அதற்குள் இருக்கக்கூடிய விதைகளுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியும், பலாப்பழத்தை வெட்டாமலேயே அந்த பலாச்சுளைகளுடைய எண்ணிக்கையை எவ்வாறு கூற முடியும், அதே போல பல்வேறு செய்திகளை, பொதுவான செய்திகள், சில ஜோதிட செய்திகள், அப்புறம் இது போன்ற செய்திகள் அமைந்திருப்பது பொதுநிலை. அதை தவிர சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த சூத்திரங்கள் என்பது ஒரு கணக்கு முறைகளை எடுத்துரைக்கக்கூடிய அந்த பாடல்கள் என்று நாம் சொல்லலாம், நூற்பாக்கள் என்று சொல்லலாம். இப்ப பொதுவாக அந்த நாள்ல பல்வேறு வடிவங்கள்ல நிலங்கள் இருப்பது இயல்பு. அதுல அவங்க எது எதுக்கெல்லாம் பரப்பளவை காணுவதற்கு கணக்கிட்டு இருந்தார்கள் அப்படின்னா, சதுரம், செவ்வகம், நாற்கரம், முக்கோணம், ஐங்கோணம், துடி போன்ற நிலம், முழவு போன்ற நிலம், தோரை, எறும்பு, மோதிரம், விசிறி, வில் ஆகிய வடிவங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை கணக்கிடுவதற்கு அவர்கள் பல சூத்திரங்களை கண்டறிந்திருந்திருக்கிறார்கள். இதுல நமக்கு சதுரம் இன்னைக்கு எப்படி நம்ம பக்கம் இன்று பக்கம் என்று காணுகின்றோமோ அதே முறைதான், அதே மாதிரி செவ்வகம் என்பதற்கும் அதே போல, நாற்கரம், முக்கோணம் இவற்றுக்கெல்லாம் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அவ்வாறே தான் இருக்கின்றது. அதே போல பாடல் வடிவத்துல அவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இப்ப உதாரணமா பார்க்கணும்னாக்க, இப்ப வட்டத்தின் பரப்பளவை நாம் காணுவதற்கு, வட்டத்து அறை கொண்டு விட்டத்து அறை தாக்க சட்டென தோன்றும் குழி என்பது ஒரு நூற்பா. இது குறள் வடிவில் இருக்கக்கூடிய ஒன்று. வட்டம் என்பது சுற்றளவு, விட்டம் என்பது இரண்டு ஆரங்களை கொண்டது. வட்டத்து அறை கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூத்திரங்களோடு நாம் ஒப்பிட்டே நாம் காணக்கூடிய அளவிலேயே அவை இருக்கின்றன. இப்போ இன்னைக்கு வட்டத்து அறை என்றால் வட்டத்துக்கான அந்த சூத்திரம் 2πr என்பது இன்று இருக்கக்கூடியது. அவங்க வட்டத்து அறை என்கின்றார்கள். அப்ப வட்டத்து அறைனா 2πr/2 அப்படின்னாக்கா πr என்று வருவதை பார்க்கலாம். விட்டத்து அறை தாக்க, தாக்கன பெருக்கன்னு அர்த்தம். விட்டத்து அறை என்பது, விட்டம் என்பது ரெண்டு ஆரம், அதை ரெண்டால வகுத்தோம்னா ஒரு ஆரம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு அந்த வட்டத்து அறை பையார்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஆரத்துல இது விட்டத்துல பாதி ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப பை இன்டு ஆர் பையார் ஸ்கொயர் என்ற அந்த இன்று காணக்கூடிய அதே வாய்ப்பாடு அல்லது சூத்திரம் ஃபார்முலா பயன்படுத்தப்பட்டிருப்பதை அமைந்திருப்பதை நாம் காணலாம். அது மாதிரி கூட்டுத்தொகை காணுகின்ற கணக்குகள் அங்கங்க இருக்கும். அந்த கூட்டுத்தொகைன்னு என்னன்னா, குறிப்பிட்ட இடைவெளியை உடைய தொடர் எண்களுடைய கூட்டுத்தொகை. குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும். இப்போ 1+2+3 1, 2, 3, 4 கூட்டிட்டு போகலாம், இல்லை 1, 3, 5, 7 கூட்டலாம், இல்லை 2, 4, 8, 10 அது மாதிரியான எண்களை கூட்டிட்டு போனா எப்படி விடை காணுவது என்பதற்கான அந்த நூற்பாக்கள் எல்லாம் இருக்கின்றன. பொதுவாக அந்த 1+2+3 அது மாதிரி ஒரு இதுக்கு நம்ம இன்னைக்கு n+1/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம். இதை வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் பாங்க, இந்த கூட்டுத்தொகை காணுகின்ற முறையை அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் சொல்வாங்க. இதுக்கான அந்த சூத்திரம் ஒரு பாடலாவது எப்படி அந்த சூத்திரம்ங்கிறது இருக்குங்கிறது நான் சொல்றேன். சொன்ன லக்கத்தின் தொகையுற வேண்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த எண்ணிக்கையை நாம் காண வேண்டும் என்றால், தன்னையே மாறி அந்த கடைசி எண்ணுன்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, கடைசி எண் எது வரைக்கும் வேணுமோ அந்த எண் இருக்கும் இல்லையா, அதை தன்னையே மாறினாக்கா அதனுடைய வர்க்கத்தை கண்டுபிடித்து தன்னையும் கூட்டி அதனோடு எண்ணையும் கூட்டி, அப்ப n² + n கூட்டி அன்னதில் பாதியாக்கி அதுல பாதி செய்யணும்னா டிவைடட் பை 2, ஒரு பலன் இன்னதென்று ஓதுவர் ஏதான் தொகையே. இன்னைக்கு மாதிரி அவங்க கூட்டுத்தொகைங்கிற சொல்ல கையாளல, ஏதானடி, படியடி தொகை, ஏகோத்திர விருத்தி, இது மாதிரி பல வேறு வேறு சொற்களை
டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வேறு வேறு சொற்களை அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை காணுகின்றோம். இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே ஃபார்முலா தான் அன்னைக்கும் இருந்திருக்குங்கிறதுக்கு இது சான்றாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கணக்கு சுவடிகளில் சில பொது கணக்குகள்லாம் காணப்படும், அந்த கணக்குகளை எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உரைநடை கணக்குகள் சிலவற்றையும் பாடல் வடிவில் இருக்கக்கூடிய கணக்குகள் சிலவற்றையும் பார்க்கலாம். நான் வந்து அந்த போர்டிலெலாம் எழுதி போட்டு அது மாதிரியான கஷ்டமான கணக்குகளெல்லாம் சொல்லாமல் மிக மிக எளிமையாக இருக்கக்கூடிய அந்த பாடல்களை மட்டுமே இங்கு பாடல்களையும் உரைநடை கணக்குகளை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஒருவன் இருந்தான், அவன் ஒரு கூடையில் விளாம்பழங்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு நகர் வழியாக வந்துட்டுருக்கான். அந்த நகரத்தில் அவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த கூடையை தட்டி விட்டுறாங்க. பழங்கள் கீழெல்லாம் கொட்டின உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் எடுத்து சாப்பிட்டுறாங்க. அங்கேருந்து பொதுமக்கள் அந்த விளாம்பழங்களை எல்லாத்தையும் சாப்பிட்டுறாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே இவன் மன்னனிடம் சென்று முறையிடுகின்றான், என்னுடைய நான் கொண்டு கூடை நிறைய விளாம்பழங்கள் கொண்டு வந்தேன், அதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, எனக்கு அந்த பழங்களுக்கான காசை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மன்னன் சொல்கிறான், நீ எவ்வளோ பழம்பா கொண்டு வந்த சொல்லு, நான் அதில் அதற்குரிய தொகையை நான் கொடுத்து விடுகின்றேன், அதற்குரிய பணத்தை நான் கொடுத்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வியாபாரி சொல்கிறா, எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது, ரெண்டா பிரிச்சா ஒன்று மீதி வரும், மூணா பிரிச்சா ரெண்டு மீதி வரும், நாலா பிரிச்சா மூணு மீதி வரும், அஞ்சா பிரிச்சா நாலு மீதி வரும், ஆறா பிரிச்சா அஞ்சு மீதி வரும், ஏழா பிரிச்சா மீதி வராது, அது மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும், நீங்கள் அது எவ்வளோங்கிறத கணக்கிட்டு பார்த்து எனக்கு அந்த பழங்களை கொடுத்துருங்க, அந்த பழங்களுக்குரிய தொகையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே மன்னன் கணக்கிட்டு பழங்களை கொடுக்குறான். இப்போ இந்த கணக்கை எப்படி நம்ம போடுறது அப்படின்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, முயன்று தவறி கற்றல் மூலம்தான் இதை நாம் கணக்கிட்டு காண முடியும். இது எவ்வாறு காணுவது என்பதில் நம்ம முயன்று தவறி கற்று அதனை கண்டறிய வேண்டும். அப்புறம் சில கணக்குகள் எப்படி இருக்குனாக்கா, அந்த சுவடிகள்லேயே அதுக்கு எப்படி விடை காணணும் அப்படிங்கிற எளிமையான முறை சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஒரு கணக்கை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மூன்று பிள்ளையார் கோயில்கள் இருந்தன, அதற்கு ஒரு அர்ச்சகன் கொஞ்சம் பூக்களை எடுத்துகிட்டு வரான். அந்த பூக்களில் கொஞ்சம் அந்த பூக்களை அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் நனைக்கிறான். நினைச்ச உடனே அது இரண்டு மடங்காக பொங்கி பெருகிடுது. உடனே அவன் அதில் ஒரு கொஞ்சம் மலர்களை அந்த இறைவனுக்கு முதல் கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு போடுறான். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய மலர்களை எடுத்துகிட்டு ரெண்டாவது கோயிலுக்கு போகிறான். போய் அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் அந்த மலர்களை நினைக்கிறான், அது ரெண்டு மடங்காக பெருகிடுது, மூன்று மடங்காக பெருகிடுது. முதல் கோயிலில் ரெண்டு மடங்கு, இந்த கோயிலில் மூன்று மடங்காக பெருகிடுது. பெருகிட உடனே அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு மலர்களை போடுறான். எவ்வளோ மலர்களை போடுறான்னா, போன தடவை எவ்வளோ மலர்களை போட்டானோ, போன பிள்ளையாருக்கு முதல் கோயிலுக்கு எவ்வளோ மலர்களை போட்டானோ அதே எண்ணிக்கையான மலர்களை இந்த கோயிலுக்கும் போடுறான். போட்டுட்டு அதுக்கடுத்தது மூன்றாவது கோயிலுக்கு போகிறான். போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் அந்த மலர்களை நினைக்கிறான். நினைச்ச உடனே அது நாலு மடங்காக பெருகிடுது, அந்த மலர்கள் ஒரு மலர் நாலு மலராக மாறிடுது. போய் அந்த இறைவனுக்கு அந்த பிள்ளையாருக்கு, மூணாவது கோயிலில் இருக்க பிள்ளையாருக்கும் அந்த பூக்களை போடுகின்றான். முதல் கோயிலிலும் இரண்டாவது கோயிலையும் எவ்வளோ மலர்களை போட்டானோ அதே அளவு மலர்களை மூணாவது கோயிலுக்கும் போடுறான். போட்ட உடனே மீதி பூக்கள் எதுவுமே இல்லை. அப்படின்னா அவன் எடுத்து சென்ற மலர்கள் எவ்வளவு? ஒவ்வொரு கோயிலிலும் சாத்திய மலர்கள் அல்லது அந்த கோயில்களுக்கு அந்த இறைவனுக்கு அணிவித்த மலர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது வினா. இது நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்ஜிப்ரா மெத்தடில் நம்ம போட்டோம்னாலும் இதுக்கு ஒரு 5 நிமிடங்களாவது ஒதுக்கி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்கு முறையின்படி எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், முதல் கோயிலில் பெருகின மடங்கு ரெண்டு, ரெண்டாவது கோயிலில் பெருகின மடங்கு மூணு, மூணாவது கோயிலில் பெருகின மடங்கு நாலு. அப்போ 2 × 3 ஆறு, 6 × 4 = 24. ஒரு ஒரு கோயிலில் போட்டப்போ 24. எவ்வளோ எளிமையாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இதில்
நம்ம வந்து முதல் கோயிலுக்கு எடுத்துக்கொண்டு சென்ற மலர்கள் எக்ஸ் என்க, ஒவ்வொரு கோயிலிலும் போட்ட மலர்கள் ஒய் என்க அப்படின்னு நம்ம அதெல்லாம் கணக்கு செய்து கொண்டே போட்டுக்கொண்டே வருகின்றோம். ஆனா போட்டுட்டே வந்தாக்கா அதுக்கப்புறம் முதல் கோயில்ல போன உடனே மலர்கள் பெருகுது, அதனால 2x அதுல ஒய் அளவு மலர்களை முதல் கோயில்ல போடுறான். இதே மாதிரியே நம்ம கால்குலேட் பண்ணிட்டே வருவோம். அதுல நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஒரு 5 நிமிடங்களுக்கு பிறகு விடை கிடைக்கும். ஆனா இங்க மிக எளிமையாக அந்த வருவதை காணலாம். இதை கொண்டு அதனுடைய எவ்வாறு எத்தனை பூக்களை எடுத்துட்டு போனா அப்படிங்கறதையும் நம்ம எளிமையாக கணக்கிட முடியும். 17 மலர்களை எடுத்துட்டு போறோம். இதுதான் இந்த கணக்கினுடைய விடை. அதே மாதிரி ஒரு கப்பல், 3 கப்பல்கள் ஒரு கடல்ல போயிட்டு இருக்கு. அப்ப அந்த கடலில் போய்கொண்டே இருக்கும் பொழுது 3 கப்பல்களிலும் யானைகள் இருக்கின்றன. அப்ப அந்த முதல் கப்பல் பாரம் தாங்காமல் மூழ்க தொடங்குது. உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த வணிகன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த முதல் தன்னுடைய கப்பல்ல இருக்கிற அந்த யானைகள்ல 3 பங்கிட்டு முதல் தன்னுடைய கப்பல்ல 1 பங்கு, பின்னாடி இருக்க கப்பல்ல 1 பங்கு, 3வது கப்பல்ல 1 பங்கு அளவு யானைகளை ஏத்திட்டு பார்த்தா மீதி 1 யானை இருக்கு. அதை தன்னுடைய கப்பலிலேயே வைத்துக் கொள்கின்றான். அப்ப பார்த்தாக்கா 2வது கப்பல்ல பாரம் தாங்காம மூழ்க தொடங்கிடுது. அப்ப அந்த கப்பல்ல இருக்கக்கூடியவன் என்ன செய்யறான்னாக்கா, அதுல இருக்கக்கூடிய யானைகளை 3 பங்காக பங்கிட்டு முதல் கப்பலுக்கும் 3வது கப்பலுக்கும் 1 பங்கு மலர்களை யானைகளை கொடுத்துட்டு தன்னுடைய கப்பல்ல 1 பங்கை இட்டு கொண்டு மீதி இருக்கக்கூடிய 1 யானையையும் தன்னுடைய கப்பலிலே வைத்துக் கொள்கின்றான். அதே போலவே 3வது கப்பலில் இருக்கக்கூடியவனும் செய்யறான். செய்த உடனே எல்லா கப்பல்களிலும் சம எண்ணிக்கையில் யானைகள் வந்து விடுகின்றன என்றால் 1 கப்பலிலும் இதை யானைகள் எவ்வளவு என்பது ஒரு வினா. அப்படியே கொஞ்சம் தலையை சுத்தி நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கணக்கு. அதனுடைய விடை மிக எளிமை. இப்ப ஏதாவது கணக்கு செய்முறை, அந்த பழங்காலத்து செய்முறையில இப்ப நம்ம இதுக்கு கணக்கிடணும்னா அல்ஜிப்ரா முறையில நீண்ட கணக்கீடு போட்டுக்கிட்டே போனாதான் விடை கிடைப்பதை பார்க்கலாம். இதுல இவர் வந்து எளிமையாக இந்த கணக்குல சுவடியிலேயே விடை தரப்பட்டிருந்தது, செய்முறையும் தரப்பட்டிருந்தது. எப்படி அப்படின்னா, 3 கப்பல்கள் இருக்குனாக்கா அதோட 1 கூட்டிக்க வேண்டியது 4. இது வந்து முதல் 3வது கப்பலில் இருந்த யானைகள் 4. அதுக்கு அடுத்தது அதோட 4 × 2 − 1 அது 2வது கப்பலில் இருந்த யானை. அதுக்கு அடுத்தது முதல் கப்பலில் இருந்த யானை இங்கே 8 இருந்தது இல்லையா, 7. 2வது கப்பல்ல இருந்த யானைகள் 7. 7 × 2 − 1 13. இது முதல் கப்பலில் இருந்த யானைகள். இப்ப நீங்க கணக்கிட்டு பாருங்க, முதல் கப்பலில் இருந்த யானைகள் 13, 2வது கப்பலில் இருந்த யானைகள் 7, முதல் அந்த கடைசி கப்பலில் இருந்த யானைகள் 4. இதை நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைசியாக 8 என்ற விடை வருவதை பார்க்கலாம். சமமா 3 இதுலயுமே இருந்ததுன்னு சொன்னதுனால 8ங்கிறது வர்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு மோதிர கணக்கு. ஒரு ராஜா என்ன செய்யறான், 360 அவங்ககிட்ட ஒரு சேவகன் இருக்கிறான், 360 விராகன், வராகன்கிறது அந்த காலத்துல இருந்த ஒரு அளவு. அதுல மோதிரங்கள் செய்து கையில போட்டு 360 வராகனுக்கும் மோதிரங்கள் செய்து கையில போட்டிருக்கான். அந்த சேவகன் ஒரு சேவகன் அவனுக்கு கீழே வேலை பார்க்கறான். அவனுக்கு 1 நாளைக்கு 1 வராகன் பணம் கூலியாக தர வேண்டியது அல்லது சம்பளமாக தர வேண்டியது. அந்த ராஜா கிட்ட அந்த சேவகன் சொன்னா, ஐயா நான் என்னைக்கு வேலையில இருந்து நின்னுட்டாலும் நீங்க அதுக்கு தக்க மோதிரத்தை என் கையில கொடுத்துடணும், அது மாதிரியா செஞ்சு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ராஜா என்ன செய்யறாரு, 10 மோதிரங்கள் செஞ்சு போட்டுக்கிறாரு கையில. அந்த 10 விரல்களையும் போட்டுக்கிறாரு. அவை எந்தெந்த எடையை உடையவை, அந்த 10 மோதிரங்களும் ஒவ்வொன்றும் என்னென்ன எடை உடையவை அப்படின்னா, 1, 2, 3, 4, 10, 20, 30, 40, 100, 150 அந்த எடை வராகன் எடை உடையவை. இதுதான் இது இந்த கணக்கினுடைய விடை. இப்ப என்னைக்கு அவன் நின்றுட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மோதிரங்களை அவனுக்கு கூலியாக தர இயலும். அப்புறம் இன்னொரு கணக்கு என்ன அப்படின்னா கிளிகள் கணக்கு.
இந்த கிளிகள் கணக்கு எப்படின்னா அது இப்ப வந்து இது வரைக்கும் என்ன செஞ்சோம்னா உரைநடையில இருந்த கணக்கெல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தோம். இப்ப கிளிகள் கணக்க பாக்குறோம். ஆறு மரங்கள் உண்டு, அதற்கிணை பனைகள் உண்டு. பனைகள்னா கிளைகள். அதற்கு இணை பனைகள் உண்டு. சூறை போல் கிளைகள் மெத்த சூழ்ந்ததை கண்டொரு வேடன். அந்த மரத்துல எல்லாம் கிளிங்க உட்கார்ந்து இருக்குதுங்க, அதை ஒரு வேடன் பாக்குறா. மாறதாய் வில்லை எய்தான், மரத்திற்கோர் கிள்ளை வீழ கூருடன் பாங்காய் இப்போ கிள்ளையை பகிர்ந்து கூறீர் அப்படிங்கிறது இந்த கணக்கினுடைய அந்த கணக்கு. இதுக்கு நம்ம உரையை சொல்லிடலாம், ஒன்றும் குழப்பம்லாம் இல்லை. ஏன்னா பிற்காலத்துல உரையாசிரியர்கள் அந்த பாடலுக்கு ஏற்ற கணக்கை கொடுத்துருக்குறாங்க. ஒரு காட்டில் ஆறு மரம் வரிசையா இருக்கு. அதில் மொதல் மரத்துல ஒரே ஒரு கிளை தான் இருக்கு, ரெண்டாவது மரத்துக்கு ரெண்டு கிளை, மூணாவது மரத்துக்கு மூணு கிளை, நாலாவது மரத்துக்கு நாலு கிளை, அஞ்சாவது மரத்துக்கு அஞ்சு கிளை, ஆறாவது மரத்துக்கு ஆறு கிளைகள் இருக்கு. அந்த முதல் மரத்துல கொஞ்சம் கிளிங்க உட்கார்ந்துருக்கு. அப்போ ஒரு வேடன் வந்து அந்த கிளிகளை கிளி மேல அம்பை எய்கின்றான். ஒரு கிளி செத்து விழுந்துருது. உடனே அங்க இருக்க கிளிகள் எல்லாம் பறந்து வந்து ரெண்டாவது மரத்துல உட்காந்துக்குதுங்க. அந்த மரத்திற்கு ரெண்டு கிளைகள் உண்டு. உடனே அங்க வந்து அவன் அம்பால எய்கின்றான். உடனே அங்கிருந்து கிளிகள் எல்லாம் பறந்து வந்து அடுத்த மரத்துல மூணு கிளை இருக்கு. அங்க மூணு கிளைகளிலும் சமமாக உட்கார்ந்து, சமம் என்பதுதான் இங்க முக்கியமா குறிப்பிட வேண்டியது, சமமாக உட்கார்ந்துருதுங்க. அதுக்கடுத்துதான் அந்த வேடன் ஒரு அம்பை எய்கின்றான். அவையெல்லாம் அடுத்த மரத்துல நான்கு கிளைகள் இருக்கு, நான்கு கிளைகளிலும் சமமாக வந்து அமர்ந்து விடுகின்றன. அடுத்ததான் அவன் மறுபடி ஒரு அம்பை எய்கின்றான். அப்போ ஐந்தாவது மரத்துல ஐந்து கிளைகளிலும் சமமாக வந்து அமர்ந்து விடுகின்றன. அடுத்து ஒரு அம்பை எய்கின்றான். ஆறாவது மரத்தில் சமமாக வந்து அமர்ந்து விடுகின்றன. ஐந்தாவது மரத்துல அஞ்சு கிளைகள்லயும் சமமா இருக்கிறதுல ஒரு கிளியை கொன்னுடுறான், அந்த அம்பை எய்ந்து கொன்று விடுகின்றான். அதுக்கடுத்து சமமாக அமர்ந்திருக்கின்றன என்றால் ஒரு அந்த மொத்தம் மொதல் மொதல் பறந்து வந்த கிளிகள் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கா? இந்த கேள்வியினுடைய விடை 59. இப்போ முதல் மரத்துல அந்த கிளிகள் 59ல் ஒன்று எய்த உடனே செத்து போயிடுது, மீதி 58 இருக்கு. அதை ரெண்டா பகிர்ந்தா 27 என்ற எண் கிடைக்கும். அப்புறம் அந்த இதில் அந்த 58 கிளிகளில் ஒரு கிளி கொன்னுட்ட உடனே அதை மூன்றால் பகிரும் பொழுது 19 கிளிகள் ஒரு ஒரு கிளையிலையும் உட்காந்துருக்கும். அதுக்கு அடுத்து இதே மாதிரியே கணக்கிட்டுட்டே போனீங்கன்னாக்கா இறுதியில் ஆறு கிளைகளிலும் 9 கிளிகள் அமர்ந்திருக்கும் என்பது இந்த கணக்கினுடைய விடை. அதுக்கு அடுத்தது இது எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய கணக்காகத்தான் இருக்க முடியும். பாருங்க, கட்டியால் எட்டு கட்டி கால் அரை முக்கால் மாத்து, செட்டியார் சென்று போனார் சிறுபிள்ளை மூன்று பேரும், கட்டியும் வெட்டொன்னாது மாத்தையும் குறை கொன்னாது, கட்டியாய் பகரவல்லார் கணக்கர் கோடாலியாமே என்று பொதுவாக ரொம்ப நல்லா சிறப்பாக கணக்கு போடுறவங்களா அன்னைக்கு கணக்கு கோடாரி அல்லது கணக்கு கோடாலி என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு செட்டியாருக்கு மூன்று பிள்ளைகள். செட்டியார் திடீர் என்று இறந்து போனார், செத்து போயிட்டாரு. அவருக்கு நாலு மாத்து பொன்கட்டிகள், அவர் என்னென்ன வச்சுட்டு போறார் அப்படின்னா, நாலு மாத்து பொன்கட்டிகள் எட்டு, அரைமாத்து பொன்கட்டிகள் எட்டு, முக்கால் மாத்து பொன்கட்டிகள் எட்டு இருந்துச்சு. அவர் திடீர்னு இறந்துட்டதும் இந்த கட்டிகளை வெட்டவும் கூடாது, அதே சமயம் அந்த கட்டிகளுடைய எண்ணிக்கையும் மாறக்கூடாது. எப்படி மூணு பேரும் சமமா பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா, மிக எளிமையான ஒரு விடை தான், நாலு அரை எட்டு அரைமாத்து கட்டிகளையும் ஒருத்த எடுத்துக்குவான். அப்ப எட்டரை நாலு, அப்ப மாத்து நாலு கட்டிகள் எட்டு. இன்னொருத்தன் என்ன செய்வானா, முக்கால் மாத்து கட்டிகள் நாலு, கால் மாத்து கட்டிகள் நாலு எடுத்துக்குவான். அப்ப மொத்தம் நாலு மாத்து கிடைக்கும், அதே சமயம் எட்டு கட்டிகள் கிடைக்கும். அடுத்தவனும் இதே மாதிரியே முக்கால் மாத்து கட்டிகள் நாலு, கால் மாத்து கட்டிகள் நான்கு, இவ்வாறு எடுத்துக்கொண்டால் மொத்தம் அந்த ஒருத்தருக்கும் எட்டு கட்டிகள் கிடைக்கும், பொன் கட்டிகள். அதே சமயம் நாலு மாத்து கிடைப்பதை நாம் காணலாம். மற்றொரு பாடல், கஸ்தூரி பழம் சிறிது கொண்டு வந்து, கஸ்தூரி வாழைப்பழம், கஸ்தூரி பழம் சிறிது கொண்டு வந்து கதித்திடும் தன் மனையாளுக்கு பாதி, இந்து மனைவிக்கு பாதி பங்கு கொடுக்குறான் ஒருத்தன்.
நர்சிறுவன் தம் தம்பிக்கு நாலில் ஒன்று, நாணயமாய் அவன் தேவிக்கு எட்டில் ஒன்று, பொற்புடைய தம்பிக்கு தங்கையர்க்கு ஒன்பதில் ஒன்று, போக நின்ற ஐந்து பழம் தாயார்க்கு ஈந்தான். மொய்ப்புடனே இது அறிந்து சொன்ன பேர்கள் மேலான கணக்கர் என்று சொல்லலாமே. இது ஒரு பாடல். ஒருத்தன் கஸ்தூரி வாழைப்பழங்களை கொண்டுட்டு வரான், மனைவிக்கு கால் அரை பங்கு தரா, தம்பிக்கு கால் பங்கு தருகின்றான், அவனோட தேவிக்கு ஒன்னுங்கிழ் எட்டு பங்கு கொடுக்கின்றான், தங்கைக்கு ஒன்னுங்கிழ் ஒன்பது பங்கு கொடுக்குறான், மீதி ஐந்து பழங்கள் இருக்கு. அப்படின்னா அவன் கொண்டு வந்த பழங்கள் எவ்வளவு என்பது இந்த கணக்கில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினா. இன்றைக்கு அதமா பொது மடங்கை கண்டறிந்து அதுக்கு பதில் அது கொண்டு நாம் கண்டறிய முடியும். இது தாயாருக்கு கொடுத்த அந்த ஐந்து பழங்கள், மற்றதெல்லாம் பங்குகளாக கூறப்பட்டிருக்கின்றன. இதை கணக்கிட்டு காணும் பொழுது 360 பழங்கள் வருவதை பார்க்கலாம். மற்றொரு கணக்கு, 10 மதில் உடையான் பார்வேந்தன் வாசலுக்கு வைத்த மதிலடைவே வாசலுக்கு, அத்திநீர் உண்ண போகும்போதும் வரும்போதும் தான் சரியாய் என்னுங்கோள் 7 இருந்து. இப்ப இந்த கணக்குல ஒரு சிறப்பு உண்டு, மற்ற கணக்குகள்ல இருந்து இது ஒரு தனித்த சிறப்பு உடையது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கணக்குலயே விடை சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது உங்களுக்கு தெரியுதா எந்த இடத்துல விடை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு? சரி, இந்த கணக்கை நான் சொல்லிடுறேன். ஒரு மன்னனுடைய கோட்டைக்கு 10 மதில்கள் இருந்தன. முதல் மதிலுக்கு 1 வாசல் படி, இரண்டாவது மதிலுக்கு 2 வாசப்படி, இப்படியாக 10வது மதிலுக்கு 10 வாசல் படிகள் இருந்தன. யானை கூட்டம் ஒன்று முதல் வாசலில் இருந்து புறப்பட்டது. ரெண்டாவது மதிலுக்கு வந்தப்ப 2 பிரியுது, 3வது மதிலுக்கு வர்றப்ப 3 பிரியுது, 4வது மதிலுக்கு வர்றப்ப 4 பிரிகின்றது, 5வது மதிலுக்கு வர்றப்ப 5 பிரிகின்றது. இப்படி 10வது வாசலில் 10வது மதிலில் 10 வாசல்களில் சமமாக பிரிந்து வெளியேறுகின்றன. அப்படின்னா இந்த யானைகள் மொத்தம் எத்தனை யானைகள் புறப்பட்டன என்பது இங்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வினா. எத்தனை யானைகள் புறப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து கணக்கிட்டு பார்ப்போம். ஆனா இங்கு விடை இக்கணக்கிலே சொல்லியிருக்கு. என்னன்னு பார்த்தா, எண்ணுங்கோல் 7 இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதுதான் விடை. 7 என்பது அந்த காலத்துல தமிழர்கள் நம்ம கணக்கிடுபடி 360 நாட்கள் தான் கணக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த 360 7 பெருக்குனா 2520, இதுதான் இந்த கணக்கினுடைய விடை. இவ்வாறு அந்த கணக்கினுடைய விடையும் இதிலேயே கூறப்பட்டிருப்பதை நாம் காணலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கினுடைய விடையை நான் கண்டறிந்து ஒரு லாஜிக் முறைப்படி தர்க்க ரீதியாக நம்மளே இதை கண்டுபிடிப்போமே, முயன்று தவறி கற்றல் முறையில கண்டுபிடிப்போமே அப்படின்னு சொல்லி முயன்றதுல எனக்கு ஒரு கணக்கினுடைய விடைக்கு இப்படி நான் கணக்கிட வேண்டும் என்பதை அறிந்தேன். அது வந்து சுவடியில எல்லாம் அது எப்படி போடணும்னு எல்லாம் சொல்லல, மிக எளிமையானது தான். ஒரு பாட்டி, இந்த முதல்ல சொன்ன விளாம்பழ கணக்கு மாதிரியே தான், ஒரு பாட்டி கொஞ்சம் பழங்களை எடுத்துக்கிட்டு, இது சாரி முட்டைகளை எடுத்துக்கொண்டு விற்பனைக்காக ஒரு கிராமத்து ஒரு நகருக்கு வருகின்றாள். அந்த குதிரை மீது ஒரு சேவகன் செல்லுகின்றான். அவனுடைய கால் பட்டு அந்த கூடை தட்டி விட்டுறான், அவன் தன்னுடைய காலால் தட்டி விட்டுறான். அதில் இருக்கக்கூடிய முட்டைகளை எல்லாம் கீழே விழுந்து உடைந்து விடுகின்றன. உடனே ராஜா கிட்ட போய் முறையிடுறா. முறையிட்ட உடனே ராஜா கேட்கிறாரு, என்னம்மா எவ்வளோ பழம் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்குறாரு. கேட்ட உடனே என்ன ஐயா, எனக்கு கணக்கெல்லாம் தெரியாது, ஆனால் 2வது வகுத்தா மீதி 1 வரும், 3வது வகுத்தா மீதி 1 வரும், 4வது வகுத்தா மீதி 1 வரும், 5வது வகுத்தா மீதி 1 வரும், 6வது வகுத்தா மீதி 1 வரும், 7வது வகுத்தா சரியா இருக்குங்க ஐயா, நீங்களே கணக்கு போட்டு பார்த்து அதை கொடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப 2 பாயிண்ட மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், கணக்கு அதை வச்சு நம்ம ஓரளவு கண்டறிய முடியும். இப்ப 2 வகுத்தா மீதி 1 வரும் அப்படிங்கறதுனால விடை ஒரு ஒற்றைப்படை எண் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 5வது வகுத்தா மீதி 1 வரும் அப்படிங்கறதுனால அது என்ன இருக்கலாம், 1 முடியக்கூடிய எண்ணாக இருக்கணும், இல்லைன்னா 6 முடியக்கூடிய எண்ணாக இருக்கணும்.
ஐந்தால் வகுத்தால் மீதி ஒன்று இருக்கும் என்பதனால ஒன்று ஐந்தில் முடியக்கூடிய ஒன்றில் முடியக்கூடிய எண்ணாக இருக்கணும், இல்லை ஆறில் முடியக்கூடிய எண்ணாக இருக்கணும். ஆனால் ஆறுங்கிற எண் சரியாக இருக்க முடியாது, ஏன்னா ஆறால் ஆறை வந்து இரண்டால் வகுத்தாக்கா வகுப்பட்டுறோம், மீதி ஒன்று வராது. அதனால ஆறு இல்லைங்கிறது நமக்கு உறுதியாகி விடுகிறது. ஒன்றில் முடியக்கூடிய ஒரு எண் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கு அடுத்தது அதை அதனால இந்த ஒன்று என்றதுல முடியுது. அப்ப ஏழால வகுத்தா மீதி இருக்காது அப்படிங்கிறப்ப, அப்ப ஏழால ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு வரும். அப்ப இந்த இருபத்தி ஒன்ன வச்சு கணக்கிட்டு பாக்கலாமா அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சா அது வரல. அப்ப அப்ப மூணு இன்ட்டு ஏழு வேணாம், பதிமூணு இன்ட்டு ஏழுன்னு நம்ம பெருக்கி பார்க்கணும். அப்ப அதுக்கு சரியா வருதானா, வரல. இதே மாதிரியே நம்ம முயன்று தவறி 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 பதிமூணு மூணு பதிமூணு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அப்படியே பெருக்கிட்டு வர்றப்ப அந்த முன்னூத்தி ஒன்று என்று வரக்கூடிய அந்த நாற்பத்தி மூணு ஏழால பெருக்கிறப்ப வரக்கூடிய எண் சரியாக இருக்கிறத பார்க்கலாம். இதுதான் இந்த கணக்கினுடைய விடை. இது போல நாம் அந்த கணக்கின் விடையையும் நாமே கண் முயன்று கற்க முடியும். இப்ப அந்த என்னுடைய சுவடி பதிப்புகளில் எல்லாம் அல்ஜிப்ரா முறையில நாம் இன்றைய அந்த முறைப்படி எவ்வாறு விடையை காணுவது என்று அமைத்திருக்கின்றேன் என்று கூறி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி இந்த தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, சிறப்பான உரை. இவ்வளவு நேரம் ஒரு நம்ம எப்பயும் ஐந்தரை மணி வரைக்கும் நம்ம வந்து சிறப்பு விருந்தினருக்கு நேரம் இருக்கும். இன்னைக்கு ஒரு காமன் நேரம் கூட வந்து கணக்குல முழுகி போய் கடந்தோம் அப்படின்னு நினைக்கிற உண்மையாவே. இதெல்லாம் வந்து படங்கள்லயும் என்ன சொல்றது, டீ கடை வாசல்ல இவங்க எல்லாம் வந்து காமெடிக்கு போட்டு சொல்லிக்கிட்டு அதையெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த கதைகள்லாம் இது வந்து கதையா சொல்லுவாங்க அப்படியே. அதனால ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. அண்ணா மன்னர் மன்னன் அண்ணா இவ்வளவு நேரம் ரொம்ப ஒரு ஆய்வு கட்டுரை, நீண்ட நெடிய ஆய்வு கட்டுரை மாதிரி இருந்துச்சு. நிறைய கணக்கு முறைகள் சொன்னீங்க, ஆனா நான் வந்து உண்மையா சொல்லணும்னா நான் வந்து மேத் கிளாஸ்ல ஜீரோ. சத்யா மேம் கூட போட்டிருக்காங்க தூங்காத எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மன்னர் மன்னன் சொல்லுங்க. நான் பள்ளியில இருக்கிறமா, நீங்க கொஞ்சம் கொண்டு போங்க. சரி, முடிச்சிருங்க. சரி, ரொம்ப சிறப்பான உரை உண்மையாவே. தியாக ரமேஷ் என்ன கலந்துரையாடல் எடுத்துட்டு போங்க. சரிம்மா, கை தூக்குறது தெரியல எனக்கு நேற்று மாதிரி. பேச விரும்புறவங்க கை தூக்குங்க. மோகன் வைரக்கன் ஐயா உள்ளே. வணக்கம். மிக அருமையாக இருந்தது எங்களுடைய உரை, மிக்க நன்றிங்க. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இது கணக்குல இல்ல, ஆனா இதை நாங்க தெரிஞ்சுக்கிறதே இல்ல. இப்ப நிறைய சொல்லுவீங்க, இது இங்க எங்கேயாவது நீங்க ஆவணப்படுத்துறீங்களா, லைக் அதாவது வெப்சைட்லயோ இல்ல முகநூல்லையோ எங்கேயாவது நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதிகமா அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி. ரொம்ப நன்றி, வணக்கம். இது வந்து நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கு. என்னுடைய நூல்கள் வந்து மூன்று நூல்கள் சரஸ்வதி மகால் நூலகத்தில் கிடைக்கும். மீதி ஏஷியன் ஸ்டடீஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ்ன்ட்டு சென்னையில் இருக்குது, அங்கே ஒரு மூன்று நூல்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பலக்கணக்கு வகை என்பது நானே வச்சுருக்கேன், நான் என்னுடைய சொந்த பதிப்பு. அது வந்து சிறந்த நூல் வெளியீட்டு திட்டத்துக்காக எனக்கு உதவித்தொகை தந்து அது வெளியிடப்பட்டது. அது அந்த நூல் என்னிடமே இருக்குது. நன்றி.
அம்மா நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க சுவடிகள்ல இருக்கு, சுவடிகள்ல இருக்கு அப்படின்னு. அத பத்தின சுவடிகள்லனா எது மாதிரியான சுவடிகள்லமா? ஓலைச்சுவடிகள் இதுக்குன்னு இருக்கு. இந்த ஓலைச்சுவடிகள் நிறைய செய்திகள் இருக்கு. அதை தான் நான் ஏழு நூல்களாக எழுதியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அதை எல்லாமே இந்த சரஸ்வதி மகால் நூலகத்துல மூன்று நூல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து 700 பக்கம் அளவுல ஒரு 25 சுவடிகளை தொகுத்து ஒரு நூல் வெளிவந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இது சூரியபூமன் கணக்கதிகாரம்ங்கிறது இதுவரைக்கும் அச்சில் வராமையே இருந்தது. முத முதல்ல அதை பார்த்து அதை ஏன்னா நான் சுவடியல்னு ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு பட்டயம் படிச்சிருக்கிறேன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில். 82 அது நான் 82-83 ஆண்டுகள்ல நான் அதை படிச்சிருந்தேன். அதுல அதனால அந்த தொடர்ச்சியாக சுவடிகளை படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தோட அந்த இதெல்லாம் நூல்கள்லாம் வெளிவந்திருக்கு. அதுக்கு அடுத்தது கணித நூல்னு ஏசியன் ஸ்டடிஸ்ல ஒன்று வந்திருக்கு. அது அதை எழுதின யாருன்னா கருவூர் நஞ்சையர். அந்த நூல் இதுவரைக்கும் அச்சில வராம இருந்தது. முதல் முதலாக நானும் என்னுடைய ஆசானும் அந்த நூலை அச்சில வெளிக்கொண்டு வந்தோம் சுவடி பதிப்பு. இன்று அவர் மறைந்து விட்டார். என்னுடைய ஆசிரியர் இன்று உயிரோடு இல்லை, சுவடியியல் ஆசிரியர். இப்போதைக்கு தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரு ப்ராஜெக்ட் போது அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, இங்க புதுச்சேரி கூட கணக்கு சுவடிகளை படிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு. இன்னைக்கும் யாரும் இங்க தமிழ் சுவடிகளை படிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கணக்கு சுவடிகளை படிப்பவர்களோ பதிப்பிப்பவர்களோ யாரும் இல்லை. அந்த நிலையில இப்ப இந்த இரண்டு மாநிலத்திலும் நான் மட்டும்தான் இந்த 60 ஆண்டுகளில் ஒரு 7 நூல்களை நானும் என்னுடைய ஆசிரியரும், அவரு ஆசிரியர் இல்லாம நான் இல்ல, அவருடைய ஊக்கத்தினால்தான் நான் இந்த அளவு வளர முடிஞ்சது. அந்த பு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் நான் வளர்ந்தேன். அவரு சொல்வாரு, குருவை மிஞ்சிய சிஷியாயா நீ இருக்கிற அப்படின்னு கூட சில சமயம் என்னை பாராட்டி இருக்கின்றார். அந்த அளவு அந்த எனக்கு கணக்குல எல்லாம் ஆர்வம் உண்டு. ஆனா நான் கணக்கெல்லாம் படிக்கல, அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன். அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியிலையும் பிசிக்ஸும் சுவாலஜும் தான் என்னுடைய அலைடு சப்ஜெக்ட்ஸ். அப்போ அலைடுன்னு தான் சொல்லுவாங்க, இப்போ ஆன்சிலரின்னு சொல்லுவாங்க, இப்போ அலைடுன்னு சொல்ற மாதிரி. அதுல வந்து எனக்கு அப்பவும் நான் கணக்கு அதிகமாக கற்கவில்லை, ஆனா கணக்கில் ஈடுபாடு இருந்தது. ஒரு கட்டுரையை படித்தப்பதான் எனக்கு நிறைய செய்திகள் கணக்கில் பழந்தமிழருடைய கணக்கு நூல் 2 நூல்கள் மட்டுமே உள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையில் படித்தேன். அதுதான் என்னை வந்து ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் நாம் பதிப்பிக்க வேண்டும், அதை வந்து எல்லாரும் உலகறியே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு அந்த எண்ணத்தை தூண்டினது. பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் கேரள பல்கலைக்கழக பேராசிரியர் தான் அதை குறிப்பிட்டிருந்தாரு. அதோட அச்சில் வராத ஒரு நூல் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுதான் கரூர் நஞ்சையன் எழுதிய அந்த கணித நூல்ங்கிறது. அது 1653 ஆண்டு எழுதப்பட்டதுங்கிற அந்த ஆண்டு வரைக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது பொதுவாக ஆண்டுகள் குறிப்பிடப்படுவது இல்லை. பொற்கையூர் காரியனுடைய அந்த கணக்கதிகாரம் என்பது 15 நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அந்த அதை தவிர மு அருணாச்சலம் ஐயா அவர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர வேறு கணக்கு நூல்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்திருந்தது எல்லாமே மறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத நான் அந்த இதில் உரையின் நடுவுலையே நான் அவங்களுக்கு சொன்னேன். இதை தவிர நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள்ல நிறைய இருக்கு. இப்போ நான் மிக எளிமையாக இருக்கக்கூடிய கணக்குகளை மட்டும்தான் என்ன நம்ம வாங்குறோம். ஏன்னா ஒரு இதுவும் எதுவும் நம்ம வந்து ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சு விளக்க போறது இல்லை அப்படிங்கறதுனாலயும் எனக்கு தரப்பட்டிருக்க நேரம் கணக்குகளுக்கு எப்பயுமே நிறைய நேரம் ஆகும். அதனால நான் அதை நான் எடுத்துக்கல. ஆனா இந்த கணக்கதிகாரம் தொகுப்பு நூல்னு இந்த முதல் நூல் எழுதினதுக்கு ராமானுஜம் மியூசியம் அண்ட் மேக்ஸ் ரிசர்ச் சென்டர்னு சென்னையில இருக்கிறவங்க பாராட்டி அரிய கணித தொண்டுன்னு 1999 ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச முதல் நூல். அதுதான் 98 நான் எழுதினேன். அதுக்கு அவங்க பாராட்டு விழா நடத்தி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அதுக்கு பிறகுதான் எனக்கு நிறைய நூல்கள் எழுதணுங்கிற ஒரு ஆசை வந்தது. இன்னும் 4 நூல்கள் அச்சில் வராத நூல்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. வேறு நூல்கள் எல்லாம் இதுவரைக்கும் தெரியல. அவையெல்லாம் கிடைத்தன என்றால் அவற்றையெல்லாம் பதிப்பிக்கவும் நான் ஆர்வமாக இருக்கின்றேன். ஆனால் தமிழருடைய கணித இயல் அறிவை பற்றி என்னும் எழுத்தும் கண்ணினத்தகும் என்று சொன்னால் கூட அவர்கள் அவ்வாறு உண்மையில் இல்லை, உண்மை நிலையே அது இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா எண்களை வந்து கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்கு என்று தமிழறிஞர்கள் கூறுவதாக சொல்லுவார்கள். பொதுவாக நீங்களே கூட அதை தான் சொன்னீர்கள். அதனால
ஒரு நிறைய பேர் அதை பார்த்தா ஒதுங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதில் அந்த கணக்கு சுவடிகளை பதிப்பிக்கிறதுல நிறைய குறியீடுகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் பதிப்பிப்பது மிகவும் எளிமையானது. எனக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க எல்லாம் கத்துக்கணும், யாரு விரும்புறீங்களா கத்துக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம சொல்லித்தர்றதுல. ஆனால் ஆன்லைன்லாம் என்னால் சொல்லித்தர முடியாது, அது நேரில் வந்து கற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் இலவசமாக சொல்லித்தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். எந்த கட்டணமும் எனக்கு வேண்டாம், நான் இலவசமாக சொல்லித்தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். வேற ஏதாவது வினாக்கள்? யாருக்குமே கணக்குல வினாக்களே வரலையோ? அம்மா கை உயர்த்திருக்காங்க, லிஸ்ட் இருக்கு, இருங்க வராங்க. அம்மா வணக்கம். அம்மா சத்யபாமா அம்மா வணக்கம். 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 வணக்கம் சொல்லுங்க. கணக்கு விளக்கங்கள் விந்தை, விந்தையால் மயங்கியது சிந்தை, சிறந்த கணக்கு சந்தை, தமிழனே கணக்கின் தந்தை, முதிர்ந்த கணக்கறிவு நன்கு முத்தியபாமா, நிறைந்த சிந்தனையில் சிறந்த நித்தியபாமா, கணக்கு பேரறிவை ஒத்தி எடுத்த கை தேர்ந்த ஒத்தியபாமா, சகல சாமர்த்தியமும் நிறைந்த சத்தியபாமா, அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். ஒரு இவ்வளவுக்கெல்லாம் தகுதி உடையவளான்னு எனக்கு தெரியல, இவ்வளவு வாழ்த்துக்களுக்கு தகுதி உடையவளான்னு தெரியல. அதுக்கு மேல தகுதி இருக்குது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகம், எண்ணுக்கு சத்தியபாமாவே கண்ணெனத்தகம், எண்ணுக்கு சத்தியபாமாவே கண்ணெனத்தகம். ஒரு கேள்வி கேக்குறனுங்கம்மா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. அப்ப 4-6 மாதம்னு சொன்னா 10 மாதம், 4-6 கூட்டணும்னு சொல்றான். ஆமா கூட்டணும், கூட்டணும். அத 7-2 ஆண்டில் வாவென்று இயம்பினால் மன்னன் என்றான்னு கம்பராமாயணத்துல வருது. ஆழி சூழ்நிலாம் பரதேன யாழ, நீ போய் தாழிகள் தாங்கி தவம் மேற்கொண்டு கூலிவங்காலன். அப்ப 7-2 பெருக்கணும், அமைப்புக்கு ஏற்ப அந்த பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்றாங்க. அதனால பொருளை வந்து நம்மளே தான் முயன்று தேடி அதனுடைய சரியான பொருளை அறிஞ்சுக்கணும். அது எனக்கு ஒரு சிந்தனை. இல்ல இல்ல இருங்க இருங்க, ஒரு சிந்தனையை நான் சொல்றேன், அது சரியா இருக்குதான்னு பாருங்க. சொல்லுங்க. 4-6 மாதமாய் குயவனை வேண்டினா 4-6 சின்ன எண்ணு முதல்ல வந்தா கூட்டணும். 7-2 ஆண்டில் வா என்று 7-2 பெரிய எண் முதல்ல வந்தா பெருக்கணும் அப்படின்னு எங்க தமிழையா சொல்லி கொடுத்தாரு. அந்த முறை மாறி போச்சுன்னு சொன்னாரு. அது சரியா? அது சரியா? அது எனக்கு தெரியல, ஏன்னா கணித சுவடிகள்ல அப்படி எதுவும் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு கணிதத்தை குறித்தான ஒரு பதிவினை இங்கே அம்மா அவர்கள் பதித்தார்கள். அவருக்காக எனது ஒரு வாழ்த்துப்பா. ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு விதியாய் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி ஒவ்வொன்றிற்கும் விடையை சொல்லி உயர்ந்தவன் தன் அறிவை சொன்னாய். தப்பேதும் இல்லா தகவல்லாலே தகமையாளரென தனித்து நின்றாய். முப்பொழுதும் உந்தன் திறனால் உயர்ந்த முழுமதி கணக்காளர் வாழ்க வாழ்க. கணக்கு என்றால் பிணக்கு என்பார் கணிதம் அறியா பேதையர் அவரும். தனக்குள்ளிருக்கும் தகுந்த ஆற்றலை தக்கதாய் சொல்லி தரணியில் உயர்ந்த மனக்கும் கணக்கை மனநமாக மிகையாய் அவையில் மகிழ்ந்து சொன்ன முனைவர் சத்திய பாமா அவரை மணித்தமிழாலே வணங்கினேன் நானும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுக்கு வந்து சிறந்த ஆற்றல் அப்படியெல்லாம் இல்லை. கணக்கு சுவடிகளை பொறுத்த அளவுல நல்ல உழைப்பு இருக்கணும்,
முயற்சி இருக்கணும். அந்த ரெண்டு இருந்தாலே சிறப்பாக வர முடியும். நான் ஒரு கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு இப்போ உங்ககிட்ட கலந்துரையாடின மாதிரி உடன் பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ எந்த கணக்கை கேட்டாலும் நீங்கள் விடையை சரியாக சொல்லிடுறீங்களே போமா, எப்படி உங்களுக்கு இந்த ஆற்றல் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, அந்த சுவடிகளில் கணக்குக்கு பின்னாடியே கணக்கினுடைய விடை என்னங்கிறது அவங்களே எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு முயன்று அதை எப்படியெல்லாம் நம்ம இன்றைய முறையில் கணக்கிட முடியும் அப்படிங்கிறதுல பின்னாடி நான் முயற்சி செஞ்சேங்கிறத நான் சொல்லணும். அதனால எனக்கு மிகுந்த அறிவாற்றல்லாம் நீங்கள் சொன்னது வந்து ஒரு வேலை மிகையாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் நீங்கள் பதிவு செய்கிறேன். உண்மைதான் அம்மா, அது உண்மைதான். நன்றி நன்றி, வணக்கம். சுபா வணக்கம். சிறப்பான பழந்தமிழர் ஓலைகளில் இருந்து சிறந்த புத்தகங்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள், நூல்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள். நமது ஓலைகள் ஆற்றிலே சமணர்கள் காலத்திலே ஏற்ற ஆற்றிலே தண்ணீரோடு அடித்துச்சென்றன. மீதம் இருப்பதை சரஸ்வதி மகாலில் நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். இன்னும் பல பாண்டிச்சேரியிலும் நீங்கள் பணியாற்றுவதாக சொன்னீர்கள். உங்கள் காலத்தில் ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய கணக்கியல் நூலாக வெளிவர வேண்டும். அது நூலாக மட்டுமல்லாமல் கணினியிலும் ஆவணப்படுத்த வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பணியை நீங்கள் மேற்கொண்டிருப்பது மிக மிக கடினமான பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு அறிவார்ந்த நிலையிலே நீங்கள் நூலாக்கி இருக்கின்றீர்கள். உங்கள் உரை பொழிப்புரை மிக சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு எங்கள் இணையத்தின் சார்பாக எனது சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க அம்மா உங்கள் தொண்டு. நன்றி வணக்கம். வாழ்க பெரியார். வளர்க பகுத்தறிவு. ஏதோ விளக்கங்கள் வேணுமா? இல்ல இல்ல, தகவல் நீங்க எதுவும் கொடுக்கலன்னா அடுத்த கேள்விக்கு போகலாம். சத்யமோகன் மேம் பேசுங்க மேம். வணக்கம் மேம், என் பேர் சத்யமோகன். வணக்கம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட உரை. வந்து இந்த ஷார்ட் டைம்ல வந்து நீங்க ஒரு 20-25 ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எல்லாமே ஒரு மென்டல் அரித்மெட்டிக் ப்ராப்ளமா இருக்கு. ரொம்ப எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் நம்ம ஓலைச்சுவடியிலேயே இருந்தது அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இது வந்து எங்களுக்கு புது தகவல். அதே மாதிரி அதுல இருந்து நீங்க எடுத்து நூல் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் மேம், அதுதான் சொல்லணும். ஏன்னா அது அப்படியே அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஒரு இதாக இருந்திருக்கு. நீங்க வந்து அதை எடுத்து நீங்க நூலா பண்ணிருக்கீங்க. அடுத்த தலைமுறை கண்டிப்பா யூஸ் ஆகும். அப்புறம் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க ஸ்பீச். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. இந்த உரையே இந்த கலந்துரையாடல்ல கலந்துருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒண்ணு இருக்கு. கணித சுவடிகள் பல இடங்கள்லையும் இருக்கு, ஆனால் எங்கெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நான் பணி நிறைவு பெற்றுவிட்ட ஒரு ஆளுங்கிறதுனால நான் எங்கேயும் அலைஞ்செல்லாம் தேடுறது எனக்கு சிரமம். அதனால அது மாதிரியான சுவடிகள் கிடைச்சதுன்னா என்கிட்ட கொடுத்தால் நான் அதெல்லாம் பதிப்பிச்சு நூலாக கொண்டுட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கேன். இல்லை நீங்கள் நூலாக வெளியிட வேண்டும், நானே நூலாக போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு நான் உதவ தயாராக இருக்கிறேன். ஏன்னா சுவடிகளிலேயே அது அந்த நூல்கள்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது. இன்னைக்கு 7 நூல்கள் வந்திருக்கா அப்படின்னாலும் நிறைய பேருக்கு அப்படி வந்திருக்கா அப்படின்னே தெரியாது. என்னும் எழுத்தும் கண்ணென தகும்னு சொன்னால் கூட ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கும் சுண்ணாமும் தான் இந்த உலகம் வச்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா எண்கள் அந்த அளவு போற்றப்படவில்லை என்பது தான். ஏன்னா இது நாள் வரைக்கும் தமிழ் பதிப்பாசிரியர்கள் சுவடி பதிப்பாசிரியர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பெரியவர்கள் எல்லாம் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கணித சுவடிகளை பதிப்பிப்பதெல்லாம் ஆர்வம் காட்டலை. அதை வந்து ஒரு வேறு துறை
அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க. ஆனா நம்ம அதுல சொல்லியிருக்கக்கூடிய அளவீடுகள் இன்னைக்கும் கிராமத்துல இருக்க ஆழாக்கு உழக்கு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கக்கூடிய களத்தை நம்ம இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். களம், நாழி இதெல்லாம் தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருப்பது. தொல்காப்பியர் நேரடியா சொல்லலைன்னா கூட அதற்கு உரை எழுதிய இளம்புறனர்ல அதை சொல்றாங்க. களம் அப்புறம் நிறைய நூல்கள்ல நிறைய செய்திகள் அதுல இருக்கு. நம்ம பிறர்லாம் வியக்கும் வண்ணம் சொல்ற அளவுக்கான செய்திகள் நிறைய கணக்கு நூல்கள்ல இருக்கு. ஆனா அந்த கணக்கு நூல்களை யாருமே படிக்கவே முன்வர்றதுல பதிப்பிப்பதிலும் நிறைய சிரமம் இருக்கு. அப்படி பதிப்பிச்சாலுமே அதை புத்தகமாக கொண்டு வருவதில் நிறைய சிக்கல் இருக்கு. அப்படி புத்தகமா நம்ம கை செலவு செய்து கொண்டு வந்தாலும் அது விற்கிறதுல நிறைய இருக்கு. இது மாதிரி எத்தனையோ சிக்கல்களை தடங்கல்களை தாண்டி தாண்டி தான் வந்து அந்த பதிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால நிறைய பேரு பதிப்பு பணிக்கு முன் வர வேண்டும். அல்லது சுவனி தமிழ் கணிதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். அதுல தங்களுடைய எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அதுல. அப்பதான் நம்ம தமிழர்களுடைய கணக்கு பெருமை எப்படி வந்து கோயில்கள் எல்லாம் தமிழர்களுடைய ஒரு கலை பொக்கிஷங்களாக அப்படியே ஒரு சான்றாதாரமா நிக்குதோ அது மாதிரி தமிழருடைய கணக்கறிவை சொல்லக்கூடியதா இந்த கணக்கு சுவடிகள் இருக்கு. அவற்றையெல்லாம் பதிப்பிச்சு இந்த உலகத்துக்கு எல்லாம் கொண்டு வந்தால் அவை மேலும் அதனுடைய பெருமையை எல்லாருமே உணர ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து அதற்கு கை கொடுக்க வேண்டும். அல்லது எல்லோரும் அதற்கு மனமுவந்து முன்வர வேண்டும். அதனால ஏதோ கணக்கு தமிழ் கணக்குன்னா ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லை. தமிழ்னால இலக்கணம் இலக்கியம் என்ற ஒரு கருத்து மட்டுமே இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம். அது மாதிரி இல்லாம தமிழில் நிறைய இது மட்டும் இல்ல, நிறைய ஜோதிட நூல்கள் இருக்கு, வர்ம மருத்துவ சுவடி நூல்கள் இருக்கு, இன்னும் வந்து நிலத்தடி நீர் காணுவது எப்படிங்கிற சுவடிகள் இருக்கு, இன்னும் அந்த கிணறு தோண்டும் பொழுது தண்ணீர் கிடைக்குமா என்பதை அறியக்கூடிய தன்மை கூவ நூல் என்ற சொல்லக்கூடிய நூல்கள் இருக்கு, நிறைய நூல்கள் தமிழ்ல இருக்கு. இன்னும் சித்திர கவிகள் என்று சொல்லக்கூடிய நூல்கள் இருக்கின்றன, அந்த ஓவியப்பா என்று சொல்லக்கூடிய. அது தவிர விடுகதை விடுகதை தெரியும், விடு கணக்கு தெரியும், விடு கவிகள் என்று சொல்லக்கூடியவை இன்னைக்கு நமக்கு சுவடியில நிறைய இருக்கு. அவற்றை எல்லாவற்றையுமே பதிப்பிக்க வேண்டும். எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல கணக்கோடு தொடர்புடையதான செய்திகள் பல அங்கங்கே பரவி கிடைக்கின்றன. எல்லாத்தையும் தொகுத்து அனைத்தையும் நூலாக கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி இந்த எண்களுடைய வரி வடிவங்கள்லாம் நமக்கு ஆங்கிலேயருடைய வருகை காரணமா நம்முடைய கல்வி முறை மாறிடுச்சு. அதனால நம்முடைய எண்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ் எண்கள் வழக்கத்திலேயே இல்லை. அவற்றையெல்லாம் இன்னைக்கு மீண்டும் நம்ம எல்லாரும் நம்முடைய சந்ததியினருக்கு தமிழ் எண்கள்னு ஒண்ணு இருந்துதானே தெரியாம போயிடும். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நிலையை மாற்றி தமிழ் சுவடிகளில் இருக்கக்கூடிய எண்கள், அதாவது தமிழ் எண்கள், தமிழ் முகத்தளவைகள், தமிழ் குறியீடுகள், நிறைய குறியீடுகள் இருக்கு, அவற்றையெல்லாம் நாம் வெளிக்கொணர வேண்டும். இந்த தமிழருடைய கணிதவியல் அறிவை இந்த உலகம் அறிய செய்ய வேண்டும். நான் இந்த உரையின் பொழுது நான் பேசியவை அனைத்துமே மிக மிக எளிமையான கணக்குகளை மட்டும்தான் நான் சொன்னேன். ஏன்னா வாய்மொழியா சொல்லணுங்கிறத பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு நம்மளால சொல்ல முடியல வேண்டாம் அப்படிங்கிறதுனால எளிமையாக இருக்கட்டும்னு அதோட ஒரு அறிமுக உரை என்ற நிலை தான் இந்த இந்த உரை என்பது அறிமுகம் செய்யக்கூடிய தன்மை தான். ஏன்னா நாட்டுப்புற மக்களிடையே இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க கிட்ட இன்னும் நிறைய கணக்குகள் இருக்கு. அவற்றையெல்லாம் நம்ம சுவடியிலிருந்து தான் கணக்குகளை எடுக்கணுங்கிறது இல்லை. அந்த நாட்டுப்புற மக்களிடம் இருக்கக்கூடிய கணக்குகளை எல்லாம் நாம் சேகரிக்கலாம், அவற்றை பற்றி ஆய்வு செய்யலாம். அது போல பலரும் முன்வர வேண்டும். தமிழருடைய பெருமையை, தமிழ் கணக்கியலுடைய அருமையை அனைவரும் உணர செய்ய வேண்டும். அப்படி இருந்தாதான் குடத்தில் இட்ட விளக்கு போல இருக்கக்கூடிய இந்த கணிதம் தமிழ் கணிதம் குன்றின் மேல் இட்ட விளக்காக ஒளிர செய்ய முடியும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு பேர் கையில் இருக்காங்க, தாராளமா கேட்க சொல்லுங்க. எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கட்டும். சுவடிகள்ல இருந்துதான் நமக்கு வந்து காலம் காலமா சொல் வழக்குல மாறி மாறி வந்திருக்கு அப்படிங்கறதே நீங்க இன்னைக்கு சொல்லிதான் எனக்கு தெரியுது.
ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த கலந்துரையாடல் நிகழ்வுகள்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வுன்னு நான் சொல்லுவேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான பார்ட் தமிழ்ல உள்ள ஒரு முக்கியமான பார்ட்டை இன்னும் வந்து உலகறிய செய்யாமல் இருக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கிறத நினைக்கும் போது. நன்றிங்கம்மா. அண்ணா தியாக ரமேஷன இறுதியா நீங்க நன்றி சொல்லிடுங்கண்ணா. நான் இப்போ இறுதியா இறுதியா இது ஒரு 10 minutes முடிச்சுக்கலாம். முடியாத்தும் குமரன் ஐயா பேசிக்கலாங்க. சம்பத்குமார் அண்ணா பேசுங்க. நல்ல ஒரு சொற்பொழிவு அம்மையாருக்கு வணக்கம். இத்தனை நமது தமிழில் இருக்கிறதா என்று வியக்கும்படியாக நீங்க எடுத்துரைத்தது மிக மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த கணிதம் இந்த வடிவத்தினுடைய கணிதம் வந்து இப்ப விலை போகாத அளவுக்கு நம்ம இருக்கு. இப்ப நவீனத்துல இதெல்லாம் நீங்க எடுத்து கொண்டு வந்து வெளியில காமிக்கிறது பெரிய வந்து மிகப்பெரிய வந்து வேலை. இது இந்த பணியை நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களை தன வணங்குகின்றேன் இந்த நேரத்துல. இது என்னுடைய கேள்வி என்ன, அந்த ஓலைச்சு வடியில நீங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல நீங்க எல்லாம் ஓலைச்சு வடி பார்த்திருப்பீங்க. ஆனா என்னுடைய கேள்விப்பட்டதுல வந்து அப்படின்னா அவங்க பதப்படுத்தி பழைய காலத்தை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அது வந்து உண்மை இல்லை சிலதெல்லாம் சொல்றாங்களே. இந்த ஓலைச்சுவடியில எழுதுற வடிவங்கள் படிக்கக்கூடியதான் இருக்காது, ஒரு சிலர் தான் படிக்க முடியும். அந்த இப்ப இந்த வைத்தீஸ்வரன் கோயில் போன்ற இடத்துல கிடைக்கிற ஓலைச்சுவடிகள் எப்படி அது எப்படி வந்து நீங்க உங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியுது? இப்ப நிறைய பேர் ஓலைச்சுவடி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கங்க ஐயா. நாடி ஜோதிடத்தை பத்தி நீங்க கேட்டீங்க. அவை குறித்த பல மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. எனக்கு அதை பற்றி தெளிவான கருத்து இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா சில செய்திகளை நம்ம மூலமாவே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. அதோட ஏதோ ஒரு நுட்பம் தொழில்நுட்பம் அந்த அதுல ஒரு உத்தி இருக்கு, அதை வந்து நமக்கு தெரியல. மற்றபடி அந்த சுவடிகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் கிறுக்கல் கிறுக்கலா இருக்கு. நானே ஒரு தடவை போய் அந்த நாடி ஜோதிடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தேன். அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சுவடியியல் படித்த மாணவி என்றால் கூட நான் சுவடியியல் படித்தவள் என்ற நிலையில் நான் போய் பார்த்த பொழுது எனக்கு அந்த எழுத்துக்கள் புரியவில்லை. அது எப்படி சொல்றாங்கிறது ஏதோ ஒரு நுணுக்கம் அவங்களுக்கு இருக்கு, அந்த தொழில்நுட்பம் அது வந்து எனக்கு தெரியல. அது பற்றிய முழுமையான தகவல் இல்லை. நிறைய பேர் அது அப்படி ஒண்ணு இல்லை, அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை சில பேர் என்ன சொல்றாங்க, கை விரல்களுக்கும் அவரவர் பிறந்த லக்னத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு, அதனால அந்த தொடர்பு படுத்தி அவர்கள் அந்த நாடி ஜோதிடத்தை சொல்லுகின்றார்கள்னு. ஆனா அந்த இதுல அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகத்துல நாடி ஜோதிடம் சப்த ரிஷி நாடி ஜோதிடம் அப்படின்னு ஒரு சுவடி இருக்கு. ஒரு ஒரு லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நிமிஷத்துக்கு 21,600 பேர் பிறக்கின்றார்கள் அப்படின்னா 21,600 ஜாதகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவற்றுக்கு அனைத்துக்குமே அது மாதிரி நாடி ஜோதிடம் எழுதுவது என்பது இயலாது. அது அப்படிங்கிற அந்த செய்தி ஒண்ணு இருக்கு. அதனால ஆனா பெரிய பெரிய வால்யூம்ஸ் அங்க நிறைய நூல்கள் இருக்கு. அவற்றை படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் குறிப்பிட்டார், ஒரே ஒருவருக்கு மட்டும் அது பொருத்தமா இருந்தது. அதுல பாடல்கள் வடிவில் தரப்பட்டிருக்கும், அது சரியா இருந்தது. அதற்கு பிறகு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1,000 பேர் அதை பார்த்து படிச்சிருப்பாங்க, ஒருத்தருக்கு கூட அது பொருத்தமாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா நாடி ஜோதிடத்தை பரம்பரை பரம்பரையாக சொல்லக்கூடியவங்க எப்படி சொல்றாங்கிறது பற்றி எனக்கு முழுமையான தகவல் தெரியல. நன்றி நன்றி செல்வராஜ் ஐயாக்கு ஒரு தகவல். ஏற்கனவே வந்து இங்க சுவடியியல் குறித்து பேச்சு நம்ம கலந்துரையாடல் ஐயா பேசினாங்க.
அப்போ கூட நான் குறிப்பிட்ட நன்றி உரை சொல்லும் போது அது வந்து அங்க வந்து நம்ம பனங்காட்டான் குடி இருக்கு இல்லைங்க, அங்க வந்து பானையில வந்து அதை அவிச்சு ஓலை அந்த பனை ஓலைய வந்து கட் பண்ணி பழைய சுவடி மாதிரியே அதை கட் பண்ணி அதை அவிச்சு அதுக்கு மேல இவங்களேதான் எழுதுறாங்க. பெரிய ஒரு பானையில வச்சு அவிச்சு எடுப்பாங்க, நம்ம எப்படி இட்லி அவிச்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி வச்சு எடுத்துதான் அதுல வந்து எழுதி வைக்கிறாங்க. இப்ப ரீசென்ட் ஒரு குறிக்கிறதுக்கு இது பண்ணணும், அதை பதப்படுத்த முறையே அதுதான். ஏன்னா அந்த பனை ஓலைகள்லாம் நல்ல முறமுறன்னு நல்ல முறுமுறுப்பாக இருக்கக்கூடியவை, அது வந்து நம்ம எழுதுறதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம மாத்தணும் அப்படின்னாக்கா அந்த நெல்லு பானையில வச்சு அவிக்கிறப்பதான் நமக்கு அது வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அதுல இருக்கும், ஒரு நெகிழ்வு தன்மை அதுல இருக்க முடியும். அப்படி நெகிழ்வு தன்மை இருக்கிறப்பதான் அதையும் அது வெயில்ல கூட காய வைக்க கூடாது, நிழல்ல தான் காய வைக்கணும். வெயில்ல காய வச்சா மறுபடியும் மொறுமொறுன்னு ஆயிடும், அதனால நிழலில் உலர்த்தணும். அது மாதிரி அந்த பனை ஓலையை எடுக்கிறப்பயுமே அது ஒரு அந்த இளம் ஒரு ரொம்ப முத்தின ஓலையும் எடுக்கக்கூடாது, ரொம்ப பிஞ்ச் இளமையா இருக்கக்கூடிய ஓலையும் எடுக்கக்கூடாது. நடுத்தரமா அந்த எழுதுவதற்கு ஏற்ற தன்மை உடையதான ஆரம் அதனாலதான் அன்னைக்கெல்லாம் எழுத்து இடைவெளி இல்லாம எழுத காரணமே பனை ஓலைகளை தயாரிக்கிறதுக்கு முயற்சி ரொம்ப அதிகமா எடுக்கணும். ஒரு அப்பா ஒரு இன்னைக்கு நோட்டு அம்மா அப்பா வந்து ஒரு நோட் வாங்கி கொடுத்து முடிச்சிடுறாங்க, ஒரு ஒரு பிள்ளைங்க எழுதணும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு தாயாருடைய தாய் தந்தையுடைய வேலை வந்து ஓலைச்சுவடிகளையும் தயார் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அவங்க ஓலை தயார் செஞ்சு கொடுக்கறப்ப அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப பொருள் செலவு ஆகும், ரொம்ப முயற்சியை மேற்கொள்ளணும். அதுக்காக தான் சுருக்கமா எழுதுறதுக்காக தான் இடைவெளி இல்லாம எழுதுறதுக்கு அந்த காலத்துல பழகினாங்க. சுவடியில எழுதுறது சுவடியை தயார் செய்யறது கஷ்டங்கிறதுனால தான் அது மாதிரி எழுத பழக செஞ்சாங்க. அதுதான் அது மாதிரி பதப்படுத்திதான் இவங்களேதான் எழுதுறாங்க, ஏற்கனவே இருந்த சுவடிகளை பார்த்து இவங்களேதான் எழுதுறாங்க. அதுதான் நிறைய பிரதிகளா போய் அங்க சேருது, நிறைய புது புது நாடி ஜோதிட நிலையங்கள் எல்லாம் உருவாகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி முடிக்க ஒரு ஃபேஸ்புக்ல நானும் பார்த்தேன் அதை. நன்றி. வேற யாரும் கை உயர்த்தல, ஐயா பேசுங்க. ஆமா ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நமக்கு நம்ம நண்பர்கள் தொடர்ந்து பேசுற மாதிரி இந்த கொரோனா காலத்துல நாம நடத்துகிற பல்வேறு அமர்வுகள்ல நம்முடைய அறியாமை நாம் தெரிந்து கொள்ளாத பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப குறிப்பா உத்ராடம் அவர்களுடைய தொடர்பு கிடைச்ச போது இன்னும் ஓலைச்சுவடிகள் நூல்கள் ஆகாமல் இருக்கிறது அப்படின்ற செய்திகளையும் அதுல இருக்கக்கூடிய இலக்கிய செய்திகள் வரலாற்று செய்திகள் அப்படி மட்டும் பார்த்தோம். ஆனா நீ சத்தியபிரமா அம்மா வந்த பிறகு ஓலைச்சுவடிகள்ல கணக்குன்னு ஒரு துறை இருக்கிறது என்பதையும் அது சிலதான் நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம், பல செய்திகளை பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு புதிய கதவுகளை அம்மாவுடைய உரை வந்து நமக்கு சிந்தனையை தந்திருக்குது. அம்மா அவர்கள் உத்ராடம் அவர்கள் மூலமா தான் அம்மா நம்ம பலத்துக்கு அறிமுகமானாம. அம்மா அவர்களுடைய வருகைக்கும் அவருடைய மிகச்சிறப்பான பதிவுக்கும் நமது குழுவின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப சரியா சொன்னீங்க. உத்ராடம் ஐயாக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்துரையாடலினுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஓப்போ A3S பெயர்ல இருக்கிறாங்க, அவங்க பேசுங்க. ஓப்போ A3S பேசுங்க ஐயா. அம்மா வணக்கம்மா. பேசுங்கம்மா. அம்மா நான் வணக்கம்மா, நான் உங்க மாணவி மோகனசுந்தரி பேசுறேம்மா. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நீங்க பேசுறது கேக்குது. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அம்மா உங்களோட வெபினார் நான் அடிக்கடி பாக்குறேன். ஏற்கனவே உங்ககிட்ட நேர்ல கலந்துரையாடுறதா இல்லாம இப்ப பாக்குற வெபினார் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமா நிறைய விஷயங்களை சொல்றீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது விஷயங்களை நாங்க நிறைய கத்துக்கிறோம் இதுல. அம்மா எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல் என்னன்னா, காலேஜ்ல வந்து சிலபஸ்ல ஒரு டாபிக் இது வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வினா எழும்புதுமா, அது சரியா என்ன அப்படிங்கறது நீங்க சொன்னா நல்லா இருக்கும். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஒரு நல்ல செய்தி இது, பல்கலைக்கழகங்களிலேயும் இதை ஒரு பாடமா வைக்கலாம், ஒரு நல்ல விஷயம்தான். சுவடியியல் என்பதே ஒரு பாடமாக வைக்கலாம் என்று கல்லூரிகளில்
விருப்ப பாடத்துல ஒன்னா வைக்கலாம் அப்படிங்கிறது. நான் அங்கு பணியாற்றிய பொழுது குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கல்லூரியில ஒரு பணியாற்றிய பொழுது அங்கு அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் மெம்பராக இருந்த பொழுது அதை நான் எடுத்து உரைத்து அப்புறம் அங்கே 3 ஆண்டுகள் சுவடியியல பாடமாக நடத்தினாங்க. அதில் நான் தான் அந்த சுவடியியல் பாடத்தையே நடத்தினேன். இது இதனுடைய வளர்ச்சி நிலையாக அடுத்தது அந்த எண்களை பற்றி கொண்டு போயிருக்கணும். ஆனால் யாரும் ஒரு எனக்கே அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையிலே நான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அந்த சுவடிகள் கணக்கு சுவடிங்கிறப்ப அதை ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக யாரும் கருதுவது இல்லை. இலக்கியம் இலக்கணம் அப்படின்னாக்கா முக்கியத்துவம் தர்ற அளவுக்கு கணித சுவடிகளுக்கு தர்றது இல்லை. ஏன்னா அது ஏதோ ஒரு வேற்று துறை என்று அது ஒதுக்கப்பட்டு விடுகிறது. இப்போ இன்னும் நான் சில இதுங்களில் மீட்டிங்கில் நான் சொல்கிறது கூட்டங்களில் கலந்துக்கிறப்ப நான் சொல்கிறது உண்டு. இப்போ ஒரு வௌவால் இருந்தது, அது இது ஒரு சிறிய கதை மாதிரி இருக்கும், ஆனால் நேரம் வீணாயிடும். அதனால ஏதோ வீணாக கேட்குறவங்க கேட்கட்டும். பொதுவாக வந்து அறிவியல் துறை சார்ந்தவர்கள் தமிழ் கணிதத்தை ஒரு அறிவியலாக ஏற்றுக்கொள்வது இல்லை. தமிழ் படித்தவர்கள் தமிழ் கணிதத்தை தமிழ் மொழியில் ஒரு பகுதியாக அதனை எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்று அழுத்தி அழுத்தி சொல்லுகிறார்கள். வள்ளுவர் பெருந்தகை சொன்னார் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு அதற்குரிய முக்கியத்துவத்தை அவர்கள் தருவது இல்லை. ஆனால் எண்ணி இல்லாமல் எதுவும் இல்லை என்பது தெரியும். எண்ணி என்றால் இலக்கியம் இல்லை என்று நாம் சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு நூலுக்கு இலக்கணம், ஒரு இலக்கியத்துக்கு இலக்கணம் வகுக்கிறோம்னாக்கா எண்கள் இது இத்தனை எழுத்துக்கள் இருக்க வேண்டும். அவங்க தொலைபேசியில வந்திருந்தாங்கன்னா தொலைபேசி வந்துடுச்சு, அழைப்பு வந்திருக்கும். ஆமா ஆமா இல்லம்மா அது இல்ல. ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களோட மாணவிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ரொம்ப நன்றிங்க. தொடர்பு கொண்டாங்கனாலோ அல்லது மன்னர் மன்னனுடைய எண் போடுங்க, அவங்களை அந்த குழுவில் மன்னர் மன்னனுடைய எண் போடுங்க. நீங்க நாளை நாளை நிகழ்ச்சி அறிவிச்சிட்டு நாளைய நிகழ்ச்சி நூலாய்வு களம் கலந்துரையாடலினுடைய நூலாய்வு களத்துல ஒரு மிகவும் சிறப்பான ஒரு நூல் ஆராய இருக்கிறோம். கோவை பூபாலன், பொள்ளாச்சி பூபாலன் அவர்களினுடைய ஒரு நூலை தான் நம்ம வந்து ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருது வாங்கின வீரா என்கிற வீரபாண்டியன் அவர்கள் இந்த ஆதிமுகத்தில் காலப்பிரதி அப்படிங்கிற இந்த நூலை ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான கவிதைகள் நிறைந்த நூலா இருக்குது, கண்டிப்பா வாசிச்சுட்டு வாங்க. அழகான 2 கவிதை, நான் ஒரு 60 பேஜஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சிறப்பான 2 கவிதை மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதை பத்தியெல்லாம் நாளைக்கு பேசுவோம். நீங்களும் படிச்சுட்டு வாங்க. நம்மளுடைய கலந்துரையாடல் குழுல ஏற்கனவே பதியப்பட்டிருக்க அந்த நூல் திரும்ப இன்னைக்கு பதியப்படும். உங்களால வாசிக்க முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா வாசிச்சுட்டு வந்து அது குறித்த தகவல்கள் பகிருங்க. அம்மா நன்றியுரை போயிடுறோம்மா. கேள்விகள் இல்ல, நன்றியுரை. கேமராமே எனக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நம் கலந்துரையாடல் கூட்டமான 136வது கூட்டம் தமிழ் இயலன் அண்ணா சொன்னது போன்று ஒரு சிறந்த வேறுபட்ட தன்மை உள்ள ஒரு கூட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் பழந்தமிழரின் கணித முறைகள் என்ற தலைப்பில் நாம் அறிந்திராத புதிய பல செய்திகளை, உதாரணமாக வளர்ச்சியுடைய நிலை, இலக்கியம் இலக்கணம், அது மட்டுமல்லாது இப்ப எனக்கெல்லாம் ஜாதகம் வந்து வளர்ச்சியோட இருக்கு, இது சார்ந்துதான் இருக்கும் என்று இந்த புரிதலோடு இருந்த நமக்கு வளர்ச்சியுள் கணக்கம் இருக்கிறது. அது நம் பண்டைய மக்கள் மூத்த தமிழர்கள் பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் கூட பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள், வந்தார்கள், இப்போது நாம் மறந்து விட்டோம் என்பதாகவும், அதற்கான ஒரு
பங்களிப்பை இப்புள்ள சமூகம் கொடுக்கவில்லை என்பதாகவும் எழுத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு கணக்குக்கு சுண்ணாம்பு வைக்கிறார்கள் என்பதாகவும் அம்மா சொன்னார்கள். உண்மை எனக்கு நான் ஒன்னாவது உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு இருந்தனால இன்னைக்கு அவ்வளோ நான் பேசல. எப்பயுமே நான் குறுகுறுப்பாக பேசுறதுனால எனக்கு ஒன்றுமே தெரியல, புதுசாக எல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த குளத்தில் தாமரை பூத்து அந்த இது மட்டும் தான் அடிக்கடி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். மீதி பாடல் அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியல. அந்த வகையில் இன்னைக்கு என்ன சொல்றது, மழை பெஞ்சாலும் அதுக்கப்புறம் அந்த மரத்துலேருந்து துளி தொடிச்சுட்டா வந்து திரும்பி இங்கே தரையில் உள்ள அந்த தண்ணியில் கலக்கிற மாதிரி அம்மா பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மனசுல எல்லாமே அப்படியே ஓடிட்டே இருக்கும் இவங்க சொன்னதெல்லாம். அதோடு இல்லாமல் இவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து படிச்சுக்கிங்க, உங்கள்கிட்ட ஓலைச்சு இருந்தாலும் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தன்மையெல்லாம் சொன்னது ரொம்ப சிறப்பான ஒரு, அவங்க இது மேலே உள்ள அக்கறையும் ஆர்வமும் அது வெளிக்கொணும் அணியாமல் இருக்கணுன்றதுக்காக எடுத்துக்கிற முயற்சியும் ரொம்ப புரியுது. அதற்காக என்னுடைய வணக்கங்கள். நாள்தோறும் நம் குழுவில் நல்லிசை இசைத்து நமக்கு ஒரு மலர்ந்த மனதை உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் புரட்சி குயில் செந்தில்வேலன் அவர்களுக்கும், தமிழிசைவாணர் செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், தொடர்ந்து நாம் நிகழ்வில் பங்கேற்று கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், இலக்கிய ஆர்வலர்களுக்கும், இந்த நிகழ்வை செவனே நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி சுபா அருணாச்சலம் அவர்களுக்கும், சகோதரர் மன்னன் மன்னன் அவர்களுக்கும், எங்களை பின்னிருந்து இயக்கி கொண்டிருக்கும் தமிழ் ஈழன் அண்ணா அவர்களுக்கும், மற்றும் உள்ள அனைத்து பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க மா, மிக்க நன்றி. நன்றி, நன்றி அம்மா. ஒரு சிறப்பான நாளில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி லிஸ்ட்ல ஒரு முக்கியமா வைக்க வேண்டிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அம்மாவை நமக்கு அறிமுகப்படுத்திய உத்ராடம் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து, அம்மா உங்களுக்கு வந்து குரூப்ல இணையத்துக்கான சாட் அனுப்ப லிங்க் அனுப்பப்பட்டிருக்கு, இணையில உங்களை இணைக்க முடியல. அதுதான் தகவல். முல்லை வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்க, சரி குடிச்சிக்கலாம் ஐயா. சத்யபாமா அவர்களுக்கு சிறப்பு. தியாகரமேஷ் முடிச்சுக்கலாங்க.